हरि ओम रंग विठला रंगनाद हरि विठला रंगा रंग विठला रंगनाद हरि विठला यन प्रभुवे पादं सुखमो यन पिरवी भाग्यं इदुवो इंद मधुर 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 अनुभवं ज्ञानमो पांडुरंग पांडुरंग रंगा रंग विठला रंगनाथा हरि विठला பாடும் காலை பூஜா வேளை உன் மீது என் ஞான ஜபங்களே உன் மலர் பாதத்தில் கண்களே பண் பாடும் காலை பூஜா வேளை உன் மீது என் ஞான ஜபங்களே உன் மலர் பாதத்தில் கண்களே கனிந்து கசிந்து நீர் மல்கி உருகி கனிந்து கசிந்து நீர் மல்கி உருகி வாழ்கிறே துணை பாடியே பாண்டுரங்க பாண்டுரங்க ரங்கா ரங்க வீட்டலா ரங்கநாதா ஹரி வீட்டலா மகிழ்ச்சியாக நித்யானந்தர் நம்மாட்ட சிக்கலா சிந்தையா அது எப்படி ஜிஜியா
இந்த உலக குடும்பத்தை எல்லாம் தாங்க வேண்டியவன், எல்லார் கதையும் கேட்க வேண்டியவன், எல்லார் துன்பத்தையும் தீர்க்க வேண்டியவன். சரிதாங்க, பாரத தலைமையில போட்டுக்கிட்ட அப்புறம் மாட்ட என்ன முடியுமா? இல்ல உங்க ரங்கனுக்கு தான் ஏதாவது நீங்க சும்மா இருப்பீங்களா? சரி சரி. காசி மகாதேவா, உங்க அப்பா பாடுற பாட்டுல ஊரெல்லாம் முடிச்சுக்கிட்டாங்க, நீங்க என்ன தூங்குறீங்களா? எழுந்துருங்க எழுந்துருங்க. அக்கா இந்த மருந்த குடி. வேண்டாம்மா வேண்டாம், இந்த பாழா போன மருந்து எனக்கு வேண்டாம். வேண்டாம்னா எப்படி, வியாதி குணமாக வேண்டாம்? எதை கொடுத்தாலும் என் வியாதி தீராதுன்னு எனக்கு என்னைக்கோ தெரியும். உங்களை எல்லாம் இன்னும் கஷ்டப்படுத்தாமே அந்த பாண்டுரங்க என்ன அழைச்சுக்கிட்டு போயிட்டானா? அக்கா இப்படியா பேசுறது? வியாதி மனுஷருக்கு வராம மரக்கட்டிக்க வரும்? அது இல்லம்மா, இது தாயார் கூட கிட்ட நெருங்க தயங்குற சய வியாதி. நீயும் எத்தனை சொன்னாலும் பொருட்படுத்தாமே எனக்காக ராத்திரியும் பகலாகக்கா பேசாம இரு. இதே வியாதி எனக்கு வந்தா நீ கூடாதம்மா கூடாது. கொடுமை பரம விரோதிக்கும் வரக்கூடாது. பேருக்குத்தான் அவருக்கு மூத்த மனைவி, எதுக்கும் பிரயோஜனம் இல்லாம போயிட்டு பிள்ளை குட்டிகளை பெற்று குடும்பத்துக்காக பாடுபடத்தான் சக்தி இல்லை. ஏதோ அவருக்கு பாத சேவை செய்யற பாக்கியத்தை குறை கொடுத்து வைக்கல. ஓம் பங்கு சேவையை நான் தான் செய்யறேக்கா. இப்ப பாரு, நீ இப்படி எப்பவும் அழுதுகிட்டே இருந்தே நான் சும்மா இருக்க மாட்டேன். இந்த குடி. வாங்கண்ணா வாங்க, உங்களைத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். எல்லாரும் சௌக்கியமா இருக்கீங்களா? என்னங்க, எங்க ராமோஜி அண்ணா வந்திருக்காருங்க. இந்தாம்மா, மஞ்சக்காணியா உனக்கு கொடுத்த பூமிய வித்த பணம் வச்சுக்க. வணக்கம் மைத்துனரே. வாங்க மாப்பிள, இப்பதான் வர்றீங்களா? ஆமாங்க, இதோ பணம் கொடுத்துருக்காரு, இத வச்சு வியாபாரம் செய்யலாங்கிறாரு. வியாபாரமா? அப்ப என்ன மாப்பிள, இந்த காலத்துல எப்படியோ நாலு காசு சம்பாதிக்கிறதா முக்கியம். நான் அப்படி நினைக்கல, நினைக்கவும் மாட்டேன்னு உங்களுக்கு எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். நான் என்ன, நீதிக்காக வாழ்றவங்க சத்தியத்தையே மதிக்கிறவங்க வியாபாரம் செய்யறதில்ல, செஞ்சாலும் நிலைக்கிறது. இதுதான் உங்ககிட்ட இருக்கிற குறை. நியாயம் தர்மம் சொல்லியே இருந்த ஆசையெல்லாம் தானம் பண்ணிட்டீங்க. தன் பிள்ளைக்கு கஞ்சி, ஊர் பிள்ளைக்கு சோறுன்னு மத்தவங்களுக்காகத்தான் பாடுபடுவார். அதனாலதானே கஷ்டமா இருக்குன்னு நாலு சங்கடமான வார்த்தையை சொன்னவங்களுக்கு எல்லாம் வள்ளல் மாதிரி இருந்த பூமியை தானம் செய்தாரு. மாட்டாரா பின்ன? குடும்பம் எப்படி போனா என்ன, கஷ்டப்படுறவங்க கண்ணீரை துடைக்கணுங்கறதுதான் அவர் லட்சியம். அத்தோட நிறுத்திட்டியே, வாழடைஞ்சு போன கோயில்ல அந்த ரங்கம் வெயில்ல காஞ்சியும் மழையில நனைய வேண்டான்னு மிஞ்சின ஆஸ்தியெல்லாம் செலவு செஞ்சு புதுப்பிச்சாரு. கடைசியா கஞ்சிக்கு நிலமும் கை செலவுக்கு காசும் இல்லாம இந்த வீட்டை மட்டும் மிச்சம் வச்சாரு. அண்டா மோர் போனா என்ன, அரைக்கரண்டி வெண்ண மிச்சோன்னு ஆசை போனா என்னன்னா கொட்டி நிறைய புண்ணியம் நல்லவருங்கிற பேரே இருக்குல்ல. புண்ணியத்துக்காகவோ பேர் பெருமைக்காகவோ நான் எப்பவும் தர்மம் செய்தது. நாலு பேருக்கு நன்மை செய்ய ஒருத்தன் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்ட. நாலு பேருக்காக கஷ்டப்படுறவரே எங்களுக்கும் கஷ்டப்படக்கூடாதா? நாங்க பசிக்காத வரமா வாங்கியிருக்கோம். பாருங்க, இனிமேலாவது பொறுப்பு தெரிஞ்சு நீங்க வியாபாரம் செய்யாம போனா அப்புறம் நாங்களா பிச்சை எடுத்து பழைக்க முடியும் ஆயிடுங்க. ஆமாமா பட, பணம் சம்பாதிக்க உங்களை கொள்ளையடிக்க முடியும் சொல்லல, ஏதோ ஒரு வியாபாரத்தை செஞ்சு உங்க பொண்டாட்டி பிள்ளைய காப்பாத்த சொல்றேன். கோபுரத்துல தாரி கோவிந்தா, ராமா குடும்பத்தை காப்பாத்து கோவிந்தா, நீ மட்டும் துணை இருந்தா கோவிந்தா, ராமா நினைச்சது கைகூடும் கோவிந்தா. என்னங்க வந்துட்டீங்களா? என்னங்க, எல்லாம் சரியா இருக்கு, இந்த சரக்க சாயங்காலத்துக்குள்ள வித்துப்பிடுங்க. யாருக்கும் கடனோ கடனா பிடிக்காதீங்க, அடுத்தவங்களை விட அஞ்சு பங்கு விலை சொல்லுங்க. இதோ இனிமே தாராளமே கூடாது, கணக்கா இருக்கணும். தெரிஞ்சுதா? பாண்டுரங்க உனக்கு இவ்வளவு அறிவை கொடுத்தோம், என்ன ஒரு ஆம்பளையா பிறக்க வைக்க மட்டும் மறந்தே போயிட்டா? நான் ஆம்பளையா பிறந்திருந்தா லட்ச லட்சமா சம்பாதிச்சிருப்பேன். புறப்படுங்க மகாதேவா, கீழே இறங்கு. இறங்குடா கண்ணு. அப்பா எனக்கு மிட்டாய் வாங்கிட்டு வரீங்களா? எதுக்குமா வீண் செலவு, நான் வீட்டுல செய்து தரமா. நீங்க புறப்படுங்க. இருங்க, வாங்க வாங்க. இந்த சேலை என்ன விலைங்க? மூணு வராகம். அதிக சாமி, இந்த சேலை நான் பண்டிகைபுரத்துல ரெண்டு வராகனுக்கு வாங்கினேன். இதே சேலையா? ஆமா சாமி, இவ மேல சத்தியமா? ஐயோ, என்ன விஷயத்துக்கு சத்தியம் இருக்கு? ரெண்டு வராகனுக்கு பண்ட
பண்டரிபுரத்துல நாலு வராக ஆளு வியாபாரத்துக்கு புதுசு போல இருக்கு. ஐயா ஐயா துகாராம ஐயா. என்ன காலோஜி எங்க வந்தீங்க? அதை எப்படி சொல்றேன் சுவாமி, நாளை விடிஞ்சா என் மூத்த பொண்ணுக்கு கல்யாணம், துணிமணி தரேன்னவங்க இப்ப இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க, புடவை வேஷ்டி வாங்க கையில பணமே இல்ல, முகூர்த்தம் நின்னு போயிடும் போல இருக்கு. ஐயா உங்களை நான் கெஞ்சி கேக்குறேன், முகூர்த்தத்துக்கு தேவையானதை கொடுத்து என் மானத்தை காப்பாத்துங்க, உங்க பணத்தை பூவில வச்சு கொடுக்கறேங்க. ஐயா துகாராம ஐயா என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நீங்க அப்படி நினைக்காதீங்க, மனிதனுக்கு மனிதன் நம்பிக்கை இல்லாத போனா வாழ்க்கையே ஆபத்து யாருக்கு வரலாம். இதோ நாலு சேல நாலு வேஷ்டி எடுத்துக்கிட்டு போய் அந்த சுபகாரி. இந்த உபகாரத்தை என்னைக்கும் மறக்க மாட்டேன். சாமி துணியெல்லாம் கிழிஞ்சு போச்சு, ஏதாவது இருந்தா கொடுங்க சாமி. இந்த சேலை எடுத்துக்கிட்டு கும்பிடனுங்க. என்ன பைத்தியக்காரத்தனம், உன்னால நாங்கள நஷ்டப்படுறோம். என்னால நீங்க நஷ்டப்படுறீங்களா? நீ விலைய குறைச்சி வியாபாரம் செய்ய போய் எங்களையும் அதே விலை கொடுக்க முடியும் சொல்றாங்க. அதா நான் குறைச்ச லாபம் போதும்னு விக்கிறேன், அதிக லாபத்துக்கு ஆசைப்படுற உங்களை மாதிரி ஆளுக்கு அதிக நஷ்டமும் ஏற்படுறது கஷ்டமும் ஏற்படும். வியாபாரம் வந்த பிறகு எல்லாரும் ஒரே கட்டுப்பாடு நின்று ஒரே விலைக்கு தான் வைக்கணும், எதுக்கு ஒரு முறை இருக்கு? அப்படியா? அது ஒன்றும் எனக்கு தெரியாது. தெரியாது? சரி வர்த்தக சங்க தலைவர் கிட்ட வா, அவரே விவரமா சொல்லுவார். சரி போகலாம். கங்காராம்ஜி கங்காராம்ஜி. வணக்கம் 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 வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. எங்க வந்தீங்க? இந்த துக்காராம் நம்ம வர்த்தக முறைகளுக்கு விரோதமா வியாபாரம் செய்து நமக்கெல்லாம் நஷ்டம் ஏற்படும்படியா நடந்துக்கிறாரு. குறைஞ்ச விலைக்கு சரக்கு விக்கிறாரு. ஏன் துக்காராம், இவங்க சொல்றது நிஜம் தானே? ஆமாம். அப்படி செய்யறது குற்றம் இல்லையா? இல்லைன்னு என் அபிப்பிராயம். சரி உனக்கு வியாபாரம்னா என்னன்னு தெரியுமா? பாருங்க, வியாபாரம்னா லாப நோக்கத்தோடு மக்களை கொடுமைப்படுத்துறது, மக்களின் தேவைகளை தனக்கு சாதகமாக கொண்டு அதிக விலை வாங்கி காசை கொள்ளையடிக்கிறதுன்னு, பொருள்களை எல்லாம் பதுக்கி வச்சு மக்கள் கேட்ட விலை கொடுக்கும் நிலைமை உருவாக்கி ஒரு கூட்டம் வாழ ஊராரை அழவைப்பது வியாபாரமே அல்ல, அது சமுதாய துரோகமாகும். லட்சக்கணக்கானவர் உழைப்பிலே வரும் உற்பத்தியை எல்லாருக்கும் நியாயமான விலைக்கு விற்கிறது தான் வியாபாரமாகும். என்ன நீ எங்கிட்ட வியாபாரத்தை பத்தி சொல்றியா? இவன் நம்ம சங்கத்துல சேர்ந்துட்டானா? உங்க சங்கமா? அதாவது நீங்க அடிக்கிற வியாபார கொள்ளைக்கு நானும் ஒரு கூட்டாளி ஆகணுமா? அதுக்கு நான் தயாரில்லை, என்னால முடியாது. முடியாதுன்னா வியாபாரம் செய்யவும் முடியாது. ஏன் முடியாது? லாபமோ நஷ்டமோ என் பணத்தை வச்சு என் மனசாட்சி இப்படி நடந்துக்கிறேன், அதை தடுக்க உங்க யாருக்கும் அதிகாரம் கிடையாது. என்ன திமிர், இனிமே இந்த துக்காராம் வியாபாரம் செய்யறதுக்கோ அவங்கிட்ட யாரும் வாங்குறதுக்கோ இல்லாம பாருங்க எப்படி வியாபாரம் செய்ய. திவ்யா எங்க பணம் எங்க பாரு வந்து. நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம், நீங்க செஞ்ச காரியத்தை ஊரே எனக்கு சொல்லியாச்சு. நீங்க வியாபாரம் செய்து பொறுப்போடு நடந்துக்குவீங்கன்னு பொன்னா விளையிற பூமியை வித்து பாருங்க. புறப்படும் போதே கிழக்கி சொல்ற மாதிரி சொல்லி அனுப்புனேன், என் பேச்ச காத்தோட விட்டீங்களா? முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு முழு சோம்பேறிக்கு தானம் செய்து நெருங்கையோட வீட்டுக்கு வர்றீங்களா? ஆபத்துல உள்ளவங்களுக்கு உதவினா தப்பா ஜிஜியா? எவனுக்கு இல்லைங்க ஆபத்து, எல்லாருக்குமே இருக்கு. அதுக்காக தனக்கு மிஞ்சி தர்மம் முதல அடிக்கிற வியாபாரம் செய்வாங்களா? அது சரி, என்ன கிடைக்க போகுதுன்னு இந்த மாதிரி காரியம் செய்யணும். காற்று எதற்கு வீசுகிறது, மேகம் எதற்கு பொழிகிறது, மனிதனால் அவைகளுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குன்னு நமக்கு உபகாரம் செய்து. ஜிஜியா பிரதிபலனை கருதினால் சுயநலமே தவிர அது உதவியாகுமா? பாருங்க உங்க லட்சியங்கள் எனக்கோ பிள்ளைகளுக்கோ சோறு போடாது, கட்டு தண்ட எனக்கு பெட்டதுக்கு பிள்ளைங்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்திட்டு அப்புறம் நீங்க ஊருக்கு உபகாரம் செய்யுங்க. ஜிஜியா எதுக்கம்மா அவர் மனச நோகத்தீரே, அவர் எப்பவும் இது மாதிரி வியாபாரம் செய்திருக்காரா? அக்கா எதுக்கும் அவருக்கு ஆதரவா பேசியே கெடுக்கிறேன். புருஷனுக்கு சேவை செய்யற பொறுப்போட எடுத்து சொல்லி திருத்தர கடமையை மனைவி கொண்டு அவர் கையாலேயே வியாபாரம் செய்ய வைக்கிறேன் பாரு. வேண்டாம் ஜிஜியா. மனசாட்சி அடகு வைக்கிற இந்த உலகத்துல நாணயமானவன் வியாபாரத்துல ஈடுபடக்கூடாது, மறுபடி நீ நஷ்டப்படுறது எனக்கு இஷ்டம். உங்க தர்ம குணத்துக்கு பெரிய கும்பிடு. இத பாருங்க என் நகையை தர்றேன், வித்து பணம் கொண்டு வாங்க, அதை கொண்டு நாலு மாட்டை வாங்கி நெய்யோ பாலோ வித்து குடும்பத்தை காப்பாத்திக்கிறேன். நீங்க சும்மா இருக்கலாம், என்னால முடியுமா? உள்ளவங்களுக்கு பண வியாதி கோவிந்தா, ராமா இல்லன்னா பசு வியாதி கோவிந்தா. ஏண்டியம்மா சுகுணா பாய், நேத்து வாங்கின நெய்க்கு பணம் வரலையம்மா? தருவனே
தராம எங்கயாவது ஓடி போயிடுவனா? என் பணத்தை தந்துட்டு நீ எங்கயாவது ஓடிப்போ. எனக்கு என்ன, இதோ எனக்கு பேச்சுனா பேச்சுதான். நம்பி கடன் கொடுத்தா கோவிந்தா, ராம நாணயமா தர்றதில்ல கோவிந்தா. சில்லறையா சேர்த்தாலும் கோவிந்தா, ராம சேர்த்து வைக்க முடியலையே கோவிந்தா. அம்மா அம்மா, பணம் வந்தா எங்களுக்கு தருவேனியே. அம்மா நல்ல பொம்மா வாங்கிக்கலாம், குடுமா. இந்த பணத்தை செலவழிக்க கூடாது. பிள்ளைங்களுக்கு புரியலையே கோவிந்தா. கலியுகம், ஐயோ கலியுகம், கலியுகம் கலியுகம், கள்வருக்கே இது காலம், ஆண்டவனின் பக்தருக்கு அடிக்கடி வரும் சங்கடம். கலியுகம் கலியுகம், கள்வருக்கே இது காலம், ஆண்டவனின் பக்தருக்கு அடிக்கடி வரும் சங்கடம். கஞ்சி இல்லாதவன் ஆவானா பக்தனே, ஆவானா பக்தனே, கோயிலிலே கடவுள் கூட இருப்பாரா பட்டினி, இருப்பாரா பட்டினி, உள்ளவங்க தர வேணும் காணிக்கையே, வேணும் காணிக்கையே, ஊருக்கு உபகாரம் செய்வானே உத்தமனே, என் போன்ற உத்தமனே. ஓஹோ கலியுகம் கலியுகம், கள்வருக்கே இது காலம், ஆண்டவனின் பக்தருக்கு அடிக்கடி வரும் சங்கடம். கன்னி ஆசை பாவத்துக்கு காரணம், பாவத்துக்கு காரணம், அது ரெண்டும் நமக்கு விட்டு செய்யுங்கள் புண்ணியம், செய்யுங்கள் புண்ணியம். சிவன் முழுங்கிய அந்த விஷம் ஜகத்தை காக்கவே, மக்கள் தந்ததெல்லாம் முழுங்குவோமே பக்தரை காக்கவே. கீழேயுள்ள பாவிகளை மேலே தூக்கி சொடக்கு போடும் நேரத்திலே சொர்க்கலோகம் காட்டுவோம், சொர்க்கலோகம் காட்டுவோம். கலியுகம் கலியுகம், கள்வருக்கே இது காலம், ஆண்டவனின் பக்தருக்கு அடிக்கடி வரும் சங்கடம். தேகு கிராமாதிகாரி, தர்மாதிகாரி, மகாபக்த சிகாமணி, திரு 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 மும்பாஜி கோஸ்வாமி யாருக்கு, அதிகாரிக்கு. தர்மத்தை காப்பதற்காக சம்பவாமி யுகே யுகே என்றால், நல்லவர்களை காப்பதற்காக ஒவ்வொரு யுகத்திலேயும் அவதரிக்கின்றேன் ஐயா என்றார் கீதையில் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா. மக்கள் சேவைக்காகவும் பக்தர் முன்னேற்றத்துக்காகவும் அவதரித்திருக்கிறேன் ஐயா என்கிறார் இன்று இந்த மும்பாஜி கோஸ்வாமி. மக்கள் சேவையே மாதவன் சேவை என்பார்கள். அதற்காக எதற்காக இந்த பெண்கள் இந்த அனாதைகள் வாழ வேண்டும் என்பதற்காக கங்கணம் அல்ல கங்கணங்கள் கட்டிக்கொண்டோம்.
மும்பாஜி யாரே? இந்த அநாதைகளை எழுந்த நிலைக்கு ஆளாக்கியதும் வேசிகளாக மாற்றியதும் யார்? ஒருவர் மாற்ற வேண்டுமா என்ன? அவர்கள் தேவதாசிகள். பகவான் சேவைக்காகவே தங்கள் வாழ்வையெல்லாம் அர்ப்பணம் செய்து கொண்ட தியாக பிறவிகள். கலையை வளர்ப்பவருக்கு கடவுளே இவர்களை படைத்திருக்கின்றார். இல்லை, காம உணர்வுள்ள உங்களைப் போன்ற மடாதிகாரியும் கபட பக்தர்களும் இவர்களை சிருஷ்டித்தார்கள். இவர்களுக்கு தேவதாசி என்று பெயர் வைத்து சம்பிரதாயம் குல தர்மம் என்று வகைப்படுத்தி சுயநலத்துக்காக இவர்களை வேசிகளாக்கி விட்டார்கள். இவர்கள் ஏழ்மையை சாதகமாக்கிக் கொண்டு இவர்களை இழிந்த நிலையிலேயே வைத்தார்கள். நங்கையர் இனத்துக்கே களங்கத்தை சேர்த்தார்கள். அவசரப்படலாமா? நாமும் இவர்களுக்காக வேதனைப்படுகிறோம். இந்த அபலைகளுக்கு ஒரு ஆசிரமம் உருவாக்கி ஒரு ஆதரவை ஏற்படுத்தத்தான் இரவு பகலாக தொண்டாற்றி வருகின்றோம். நீயும் கருணை உள்ளத்தோடு கையால் இயன்றதை கொடுக்கும்படி சொல்லுகிறோம். வருஷ வருஷம் நீங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, நாங்களும் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். முதல் வருஷம் வசூல் செய்த காணிக்கையில சங்கஸ்தாபனம் செய்தோம், ரெண்டாவது வருஷம் கிடைச்ச காணிக்கையில அடிக்கல் நாட்டினோம். காத்தும் மழையும் வந்து கெடுத்தால் நாங்கள் என்ன செய்வது? என்னது, காற்றும் மழையுமா? பத்து வருடங்களாக அப்படி ஒன்றும் நடக்கவில்லையே. துக்காராம், மழை வந்த போது நீ ஊரில் இல்லை, காத்து வீசிய போது தூங்கி இருப்பாய். மும்பாஜியாரே, யார் தூங்கிவிட்டாலும் உண்மை மட்டும் தூங்காது. சொல்லுங்கள், நீங்கள் அநாதை பெண்களின் பெயரை சொல்லி சேகரிப்பதையெல்லாம் அவர்களுக்குத்தான் கொடுக்கிறீர்களா? என்றால் பேருக்கு அவர்கள் அனுபவிப்பது நீங்கள். அப்படித்தானே மும்பாஜியாரே? மக்களை எல்லாம் ஏமாற்ற தொடங்கி முடிவில் நீங்களே மோசம் போகாதீர்கள். பக்தன் மகாபக்தன் மாசுபடுத்த என்ன பேசுவதா? நானா சொல்ல வேண்டும்? ஏனம்மா, நீங்களே சொல்லுங்கள். உங்கள் பெயரால் சேகரிக்கின்ற நிதியெல்லாம் உங்களுக்கு சேருகின்றதா? உண்மையை சொன்னால் நாளை வயிறு பட்டினி, எங்க வேதனையை எப்படி சொல்வோம்? பிழைக்க வேற வழியே தெரியாத போது நாங்க என்ன செய்வோம்? தெய்வங்களாக பெண்களை ஆராதிக்கின்ற இந்த பாரதத்திலே இன்று இத்தனை பரிதாப நிலைமையா உங்களுக்கு? சகோதரி, மனம் இருந்தால் மார்க்கமும் உண்டு, நேர்மையில் தான் நிம்மதி இருக்கு. அவலைகளே, இவன் வார்த்தையை கேட்டால் வாழவே முடியாது. பக்தன் மகாபக்தன் என் வார்த்தையை கேளுங்கள், தாராளமா காணிக்க கொடுங்கள். கொடுத்ததே போதுங்க. சரிதான், போங்க. போதும், புத்தி வந்தது. நந்தி வராகம், நமக்கு எதிர்ப்பு கிளம்பிவிட்டது. துக்காரமை ஆரம்பத்திலேயே அழிக்க வேண்டும். இல்லாவிட்டால் நம் பிழைப்பு. ஐயா, கருணையுள்ள புண்ணியவாங்களே, இந்த ஏழைக்கு தர்மம் செய்யுங்க, தர்மம் செய்யுங்க. ஐயா, என்ன முனகரே, சத்தம் போட்டு கத்து. தொண்ட வறண்டு போச்சு ஐயா, கத்த முடியல. காசு எப்படி வரும்? நிறுத்துங்கள் சுவாமி. நீங்கள் யார்? இவர்கள் ஏன் உங்களை கொடுமைப்படுத்துகிறார்கள்? எப்படி சொல்றது சுவாமி, என் பேர் ஜெகநாத பட்டர். என் பொண்ணு கல்யாணம் செஞ்சு வைக்க சவுக்கார் கிட்ட பணம் கடன் வாங்கினேன். ஆனா அந்த கடனை இன்னும் தீர்க்க முடியல. சவுக்கார் நேத்து நீதிமன்றத்துக்கு நான் வச்சுட்டு போனாரு. என்ன வீதியில பிச்சை எடுக்க சொல்லி நான் எடுக்கிற பிச்சையால கடனை தீர்க்கும்படி தீர்ப்பு வழங்கப்பட்டது சுவாமி. ஆனா இன்று வரை நான் வாங்கினத தின சம்பளங்கிற பேரை வச்சு இவங்களே சாப்பிடுறாங்க. என் கடனும் தீராது, என் கழுத்து சுமையும் இறங்காது. அநியாயம், நீதிக்கு அடுக்காத அநியாயம். பாக்கி இருந்தால் அதை நியாயமான முறைப்படி வசூல் செய்யலாமே தவிர, இப்படியா ஒரு மனிதனை இப்படியா இதயமில்லாமல் துன்புறுத்துவது? இதயம் உனக்கு இருந்தா நீயே அந்த பணத்தை கொடுத்து ஏன் விடுவிக்க கூடாது? சரி, நானே விடுவிக்கிறேன். என்னை அங்கே அழைத்துச் செல்லுங்கள். என்னையா கர்ண பிரபு, இத்தனை பைத்தியம் இருக்கிய? வஞ்சகர்களையே வாழ வைக்கின்ற இந்த உலகத்தில் மனச்சாட்சி உள்ளவன் பைத்தியம் தானே? ஐயா, அன்பே தெய்வம்னு சொல்வாங்க, இந்த உபகாரத்தை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். பெரியவரே, மனிதர்களுக்கு உபகாரம் செய்வது முதற் கடமை. நகை விட்டீங்களா? பணம் கிடைச்சா? இன்னைக்கு எத்தனை பிரமாதமான வேலை செய்தேன் தெரியுமா? நான் கேள சொல்லுங்க. கடன் பட்டிருந்த ஒரு பெரியவரே உன் நகை வித்து அவரை கடல்ல இருந்து காப்பாத்திட்டு. என் நகைக்கு கால் முளைச்சிருச்சா? இதா நீங்க செஞ்ச பிரமாத வேலை. என் நகையை வித்து எவனோ வீதியில போனவன் கடனை தீர்த்தீங்களா? நம்ம கடனை எவன் தீர்க்கிறாங்க? பணம் கொடுத்தா தான் வைத்திய மருந்து தருவான், சட்டி சரக்கு போடுவான். என்னங்க, இருக்கும்போது உபகாரம் செஞ்சா பரவாயில்ல, ஆனா இந்த வறுமையினே செஞ்சிருக்கீங்களே. ஐயா, மனுஷனுக்கு வறுமை வரலாம், மனசுக்கு வரக்கூடாது. இன்னைக்கு செய்யற தர்மம் தான் போற வழிக்கு போன. ஆமாங்க, அது வரைக்கும் நானும் என் பிள்ளைங்களை காஞ்சு விட்டு இருக்கோம். ஐயா ஆத்திரப்படக்கூடாது, பாண்டுரங்கன் எப்போதும் ஐயோ ஐயோ, இந்த மனுஷனுக்கு என்ன சொல்லணுமோ தெரியலையே. Thank you.
அரசனே, வளரும் ஆசையின் அரசனே, அழகு குமரியின் ஆவல் தீராய் சரசனே, வளரும் ஆசையின் அரசனே, அழகு குமரியின் ஆவல் தீராய் சரசனே, அருகினில் அழைப்பாய் நான் தடுத்தேனா, அள்ளி கொள்ளுவாய் ஒதுங்கி நின்றே. ஒரு நாள் பொறுத்தால் ஏனடா, ஒரு நாள் பொறுத்தால் ஏனடா, உனக்கும் எனக்கும் தோற்றமேனடா, சரசனே வளரும் ஆசையின் அரசனே, அழகு குமரியின் ஆவல் தீராய் சரசனே. ஏதோ சாபத்தால பூலோகத்துல வந்து பிறந்த அப்சரசா இருக்கணும். இல்லாவிட்டா இந்நாட்டு மகாபக்தர்களின் பேரானந்தத்துக்காக அந்த பிரம்மதேவனை பிரத்யேகமாக பேரழகு பொக்கிஷமாக உன்னை படைச்சி அனுப்பி இருக்கணும். நீ ஆடியது ஆட்டமா? இல்ல பக்தனே, கலங்கிட்டேன். ஆமாம் பகினா, பூமியில் இருக்கிற பொன்னையும் வைரங்களையும் எடுத்து உன் பாதத்துல போட்டாலும் கூட உன் அழகுக்கு அது விலையாகாது. இப்போது உனக்கு என் இதயபூர்வமா கனகாபிஷேகம் செய்ய ஆசைப்பட்டேன். ஆனால் அந்த துக்காராம் இடையே வந்ததால் நமக்கு வரவேண்டிய பொன்னெல்லாம் வர. இத்தனை நாளைக்கு பிறகு இந்த பக்தரை எதிர்க்க ஒருவன் வந்தானா? நான் ஒடுக்குவேன். பக்தனை கண்டு அந்த பகவானே நடுநடுங்கி போகிறார். பக்தன், மகாபக்தன். ஆமாமா. ஏன் சிரிப்பு? ஊர்ல ஒரு கழுதை சொல்லிதான், பாட்டுக்கு நானும் அழகுக்கு எங்க அக்கா ஒட்டகமும் என்று. பக்தர் கதையும் அது போல இருக்கிறது. நான் பக்தன் இல்லையா? இப்போது நீங்கள் எங்க இருக்கிறீர்கள் தெரியுமா? போகத்தின் எல்லையில் தான் யோகம் இருக்கிறதா? அனுபவிக்கலன்னா பக்குவம் வராதா? கீழே பார்த்து மேல போறவன் அறிவாளி. வராகும். நன்றி. சாப்பாடு போடுமா? இல்லப்பா. அது என்னமா? இது உங்களுக்கு இல்லப்பா,
பெரியம்மா களைச்சு போய் மயக்கமா விழுந்துட்டாங்க. கொஞ்சம் நொய் இருந்தது, கஞ்சி காய்ச்சறேன். மகாதேவா, இன்னைக்கு உங்க அப்பா எப்படியும் சோளம் கொண்டு வர்றேன்னு போயிருக்காரு. வந்ததும் உங்களை கூப்பிடுறேன். என்ன, போய் விளையாடுங்க, போங்க. இந்த வீணான முயற்சி மண்ணோடு கலந்து போனது மறுபடியும் வர. இன்னைக்காவது பிள்ளைங்களுக்கு கஞ்சி வச்சு கொடுக்கலாம்னு நினைச்சா மாவெல்லாம் மண்ணுல விழுந்துடுச்சு. என்ன செய்ய, அது நமக்கு பிராப்தம் இல்ல. இன்னும் பிராப்தம்னு சொல்றீங்களே, நேற்றுல இருந்து அக்காவுக்கு மருந்து கூட இல்லை, பிள்ளைங்க பசியில வாடி போகுது. இது வரைக்கும் பால் நெய்ய வித்து எப்படியோ இந்த குடும்பத்தை கொண்டு வந்து இனி இல்லாம மாடும் பால் சுரக்க மறுத்துடுச்சு. கடைசி அந்த ஆதரவும் பொழுது. என் பிள்ளைங்களை காப்பாத்த என்ன வழி? ஸ்ரீ கோவிந்தையா, என்ன துக்காரா, எங்க வந்தீங்க? உங்க கடையில ஏதாவது வேலை கிடைக்குமான்னு? உங்களுக்கு வேலை கொடுத்தா வர்த்தக சங்க தலைவர் என் உயிரை வாங்கிடுவார். போயிடுங்க. வைத்தியரையா, நாளைக்கு கூட கொஞ்சம் வந்து பாத்துட்டு போங்க. பாக்குறது இருக்கட்டும்மா, பாக்கி பணம் எப்ப தர போறீங்க? இப்ப எங்க நிலைமை உங்களுக்கு தெரியாதா? நாலஞ்சு நாள்ல தர்றேன். பணம் வந்தா தான் நாளைக்கு மருந்து. வைத்தியரையா, உங்க பாக்கி கீடா இந்த ஊஞ்சல வேணா எடுத்துக்கிட்டு போங்க. அக்காவுக்கு மருந்து மட்டும் மறந்துடாதீங்க. இப்ப சொன்னது சரி. பாண்டுரங்கா, ஒவ்வொரு வருஷமும் வைகுண்ட ஏகாதசி அன்று யாத்ரீகர்களுக்கு அன்னதானம் பண்ற வழக்கம் இந்த வருஷம் கேவலம் நீர்மோர் கூட கொடுக்க முடியாம போயிடுச்சு. கோபத்துல ஏதோ சுட சுட சொல்லிட்டாலும் என் மனசு என்னவோ ஆசை என்னவோ அவ புரிஞ்சு வச்சிருக்க. வாங்க வாங்க, கோயிலுக்கு போலாம். நெரிசனம் ஆயிடுச்சா?
சாப்பிடுங்க. தாகசாந்தி செய்துகிட்டு போய் ரங்கனை தரிசனம் பண்ணுங்க. ஏகாதசி என்று யாராயிருந்தாலும் பாண்டுரங்கனை சேவித்து விட்டு தீர்த்த பிரசாதங்கள் பெற்றுக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் நேர வைகுண்டத்துக்கே போவார்கள். பாலாபிஷேகத்திற்கு 10 வராங்க, பிரத்யேக தரிசனத்துக்கு 16 வராங்க, ஏகாந்த சேவைக்கு 40. வாங்க 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 வாங்க, ஓடி வாங்க 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 வாங்க. என்ன சுவாமி, பாண்டுரங்கனை பார்க்க கூட பணம் கேட்கறீங்க? இனாமாக தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்தால் இறைவனுக்குள்ள பெருமை போய்விடும் ஐயா. இது என்ன சுவாமி, இவ்வளவு பணத்தை வாங்கிக்கிட்டு இத்தூண்டு பிரசாதம் கொடுக்கறீங்க? பிரசாதம் என்றால் என்ன, நாக்கில் தடவி கொள்ளும் அளவு என்று அர்த்தம். அநியாயம், அக்கிரமம், கோவிலுக்குள்ள தீண்ட தகாதவங்க எல்லாம் வர்றாங்க. கோவிலுக்குள்ள நீங்க வரக்கூடாது. இன்னைக்காவது அந்த பாண்டுரங்கனை பார்க்க விடுங்க, எங்களுக்கும் கொஞ்சம் பிரசாதம் கொடுங்க. பஞ்சமர்களுக்கு பிரசாதமா சும்மா நிக்கிறீங்களே, வரட்டுங்க. நிறுத்துங்க ஐயா, எழுந்துருங்க எழுந்துருங்க. அம்பாஜியாரே, என்ன இது அநியாயம்? எதற்கு இவர்களை விரட்டுகிறீர்கள்? என்ன, இரண்டு தகாதவங்க ஆலயத்துக்குள்ள பிரவேசிச்சு அசுத்தப்படுத்த வராங்க, அந்த அக்கிரமத்தை பார்த்துக்கிட்டு நாங்க சும்மா இருக்கவா? தீண்டத்தகாதவர்கள் என்று இவர்கள் முகத்தில் எழுதியிருக்கிறதா? இவர்களும் நம்மை போல் மனிதர்கள் இல்லையா? இல்லை, பஞ்சமர்கள் தீண்டத்தகாதவர்கள் என்று சொல்லும் சுயநலமிகளும் இருக்கிறார்கள். ஆனால் பகவானின் படைப்பிலே எல்லாரும் சமம்தான். எல்லார் உடம்பிலும் ஓடும் ரத்தம் ஒன்றே, உள்ளே இருக்கும் உயிரும் ஒன்று. பிறக்கும் போதும் இறக்கும் போதும் இல்லாத இனங்களும் ஏற்ற தாழ்வுகளும் இடையிலே மட்டும் எதற்கு வர வேண்டும்? முட்டாள் மேடைக்கு சொன்ன கதையா இப்ப தர்மத்தை பத்தி என்கிட்ட சொல்றியா? உங்க தாத்தாவே வந்தாலும் சரி, நான் என் உடம்புல உயிர் உள்ள வரைக்கும் உன் ஆளுங்களும் ஆலயத்துக்குள்ள நுழைய விட மாட்டேன். இந்த கோயில் உங்க சொத்து இல்ல, இந்த ஐயாவுடைய பெரியவங்க கட்டி வச்சது. பாருங்க மும்பாஜியார், இவங்களை தடுக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது, அந்த கடவுள் எல்லாருக்கும் சொந்தம். வாங்கய்யா. அவசாரம் அவசாரம் அவசாரம். ஐயா ஐயா, ஆண்டு வைகுண்ட ஏகாதசி என்று மடிந்தவர்கள் உடனே பரமபதம் கிடைக்கும். இந்த அன்பருக்கு இந்த ரூபத்தில் கருணை புரிந்தாயா? பாண்டுரங்கா பாண்டுரங்கா, அபச்சாரம் அபச்சாரம் அபச்சாரம். இந்த பாவிகள் எல்லாம் ஆலயத்தையும் ஆலய தர்மத்தையும் பாழாக்கிட்டாங்க. இந்த துக்காராம் சன்னதியில இருக்கிற புனிதமான தீர்த்தத்தை கொண்டு வந்து பஞ்சமனுக்கு கொடுத்து மகாபாவம் பண்ணிட்டான். பக்தர்களே, பேசாமல் இருக்கலாமா? இந்த கொடுமை எங்கேயாவது நடந்திருக்கா? எப்போதாவது உண்டா? இன்னைக்கு கோயிலுக்குள்ள வந்திருக்காங்க, நாளைக்கு உங்க குடும்பத்துக்குள்ளேயே வந்துருவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த துக்காராம் தான். ஆமா, இந்த துக்காராம் பஞ்சமர்களை தூண்டி விட்டுருக்காரு. முதல்ல இவருக்கு புத்தி புகட்டணும். ஐயா, அவசரப்பட்டு எதையும் செய்யக்கூடாது. நான் இருக்கேன். துக்காராம், நீ செய்த இந்த தெய்வ அபச்சாரத்துக்கு இன்னையிலிருந்து உன்னை இந்த சமூகத்தில இருந்து ஒதுக்கி வச்சிருக்கோம். போகிறேன் போகிறேன். மனிதனை நீங்கள் வெளியேற்றலாமே தவிர மனிதனின் மனிதாபிமானத்தை வெளியேற்ற முடியாது. இனத்தால் எண்ணத்தால் இப்போது நடைபெறும் அக்கிரமம் நிலைக்காது, மடமைமிக்க உங்கள் ஜாதி கொடுமை வாழாது, மாறிவரும் சமுதாயம் ஏற்காது. எந்த காலத்திலும் மனிதத்தன்மைதான் வாழும், சமத்துவமே வெல்லும். இந்த வினாடியிலிருந்து துக்காராம பந்தி போஜனத்துக்காவது மற்ற விருந்துகளுக்காவது கூப்பிடக்கூடாது. சுபங்களுக்கோ அசுபங்களுக்கோ அவர் வீட்டு வாசலை மிதிக்க கூடாது. நான் சொல்றது நியாயம் தானே? நியாயம். வாங்க வாங்க.
ஐயா, நீ இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டா என்னால பொறுக்க முடியும். என்ன செய்யறதுங்க, பிள்ளைங்க பசி பொறுக்க முடியாம தவிக்கிறாங்க. அக்கா நிலைமை இப்பவோ அப்பவோன்னு இருக்கு. இந்த நிலைமையில நாட்டுல பஞ்சம் வேற, யார கேட்டாலும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. இருந்தபோது நம்ம கிட்ட சின்னவங்களே இப்ப நம்ம கண்டா முகத்தை திருப்பிக்கிறாங்க. பாவம், அவங்க நிலைமையும் நம்ம போலவோ என்னவோ. எல்லா நிலைமையும் விட அக்கா நிலைமை ரொம்ப மோசமா போயிடுச்சு. முதல்ல போய் வைத்தியர்கிட்ட மருந்து வாங்கலன்னா அக்காவை காப்பாத்த முடியாது. அம்மா அம்மா, நீ ஒண்ணு கவலைப்படாத, நாங்க போய் பணம் கொண்டு வரோம். பணமா? எப்படி? நானும் தம்பியும் கோவில் கிட்ட போய் அம்மா திட்ட போடுங்க, ஐயா தர்மம் செய்யுங்க. காசி மகாதேவா கண்ணே, பகவானே, என் பிள்ளைங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டியே. தப்புமா? தப்புடா, அப்படி கேட்க கூடாது, அந்த வேலை செய்யக்கூடாது. தப்புமா? தப்புடா. ஐயோ அக்கா, 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 காசி வைத்தியர் கூப்பிட போன உங்க அப்பா இன்னும் வரல, நீயாவது போய் பாக்குறியா? வந்துட்டீங்களா? வைத்தியர் வரல? பணம் தந்தா வர்றேன்னா? மருந்தாவது கொடுத்தாரா? ஐயோ என்னங்க, அக்கா நிலைமை இப்ப ரொம்ப மோசமா இருக்கு, மருந்து கொடுக்காம போனா பிரயோஜனம் இல்ல. நீங்க அக்காவை பாத்துட்டு இருங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். வைத்தியா, எங்க அக்கா நிலைமை ரொம்ப ஆபத்தா இருக்கு, நீங்க மருந்து கொடுத்தாதான் பழப்பா. இதோ மருந்து, இரு இரு, பணம் கொடுத்து எடுத்துக்க. பாருங்க வைத்தியா, பணம் நாளைக்கு வரும், மனுஷன் உயிர் போனா மறுபடியும் வராது. உங்க பணத்தை எப்படியாவது கொடுத்துறேன், மருந்து கொடுங்க. ஒண்ணும் நடக்காது, என் மருந்து பணம் இல்லைன்னா வேலை செய்யாது. நீ அனுபவிக்க வேண்டிய குடும்ப வாழ்வை, பெற்று வளர்க்கும் தாய்மையை அனுபவிக்காமல் இறுதி வரை இந்த நரக வேதனை அனுபவிக்கத்தான் பிறந்தாய். எத்தனை கொடுத்து வைக்காதவள் நீ இருப்பாய். இல்லைங்க, நான் எத்தனையோ அதிர்ஷ்டம் செய்தவள். இட்ட குங்குமத்தோட புருஷ மடியில கண்முடுறத காட்டிலும் எனக்கு வேற அதிர்ஷ்டம் என்ன இருக்குங்க? மறுபிறவின்னு இருந்தா உங்க மனைவியாகவே பிறந்து உங்க கஷ்ட சுகத்துல பங்கெடுத்துக் கொள்ள பாக்கியம் கொடுக்கணும்னு அந்த பாண்டுரங்கனே பிரார்த்திக்கிறேன். அற்பாயத்துல போயிட்டா, சரியா மறந்து கூட வாங்கி கொடுக்காம வேணுமின்னே இவளை சாகடிச்சுட்டாங்கம்மா. செத்தவங்களை பத்தி அனுதாபத்தோட பேசுறது எல்லாருக்கும் சுலபம். இவ்வளவு நாளா இல்லாத அனுதாபம் இன்னைக்கு எங்கிருந்து பொத்துக்கிட்டு வந்தது? இவ இருக்கும் போது உங்கள யாராவது ஒரு தடவையாவது வந்து பார்த்ததுண்டா? வாங்க ஐயா, பாத்துக்கிட்டு நிக்கிறீங்களே, வந்து கொஞ்சம் உதவி செய்ய முடியாது. உன்னை ஒதுக்கி வச்சிருக்கு. உனக்கு உதவி செய்தா கூட ஒதுக்கிடுவாங்க. ஆமா துக்காராம், இதெல்லாம் உன்னால வந்ததுதான். பாண்டரங்களுக்கு அபச்சாரம் செஞ்சு அவருக்கு கோபம் வந்தது, அதனால இந்த கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவிக்கிறேன். உனக்கு மட்டுமா, உன்னால நாங்களும் கஷ்டப்படுறோம். உன்னாலதான் பஞ்சமே வந்தது. பாருங்க, நான் ஏதாவது தப்பு செய்திருந்தா என்ன தண்டிங்க? அதை விட்டு அமைதியும் இன்பமும் அறியாதவன், எந்த பாவமும் செய்யாத அபாக்கியவதி, அவ இறுதி யாத்திரைக்காவது கை கொடுங்க. வாங்க, உதவிக்கு வாங்க. வரலையா? இந்த நிலைமையிலையும் இறக்கம் இல்லையா? தெருவுல ஒரு நாய் செத்து போனா அதை எடுத்து மண்ணுல போட்டு புதைக்கிறீங்களே, ஒரு மனுஷ பிறவி செத்தா அதை எடுக்க உதவி செய்யக்கூடாதா? இதுதானா உங்க அனுதாபம்? இதுதானா உங்க மனிதாபிமானம்? இதுதானா உங்க பண்பாடு? தவறுக்கு சமூகத்துல மன்னிப்பு கேளு. ராய சித்தம் செய்து உன்னை பரிசுத்தப்படுத்துறோம்.
உன் மனைவியின் இறுதி சடங்க நாங்க கிட்டறது நடத்தி வைப்போம். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? நீங்க பிராயச்சித்தம் செய்து என்ன பரிசுத்தப்படுத்துவீங்களா? அவசியம். அந்த பிராயச்சித்தம் எதுவோ நீங்களே செய்துக்கங்க. உங்களை போல பாவிகளுடைய காத்து பட்டாலே பரிசுத்தமான என் மனைவியின் பிணம் கூட புனிதம் கெட்டுடும். போங்க, போயிருங்க. ஆண்டவர்களுக்கு அபச்சாரம் செஞ்சு அவருக்கு கோபம் வந்தது. அதனால இத்தனை கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவிக்கிறேன். எனக்கு மட்டுமா? உன்னால நாங்களும் கஷ்டப்படுறோம். உன்னாலதான் பஞ்சமே வந்தது. பாண்டுரங்கா, கருணாகர ரங்கா, வைகுந்த வாசா பரந்தாமா, நான் உனக்கு அபராதம் செய்தேனா? அதற்குத்தான் என்னை தண்டிக்கிறாயா? நான் செய்த தவறுக்கு மக்களை வதைக்கலாமா? எல்லோருடைய நன்மைக்காக ஆஸ்தியை பறிகொடுத்து தர்மத்தோடு நடந்ததால் தரித்திரனானேன். மனிதத்தன்மை இருந்ததால் வஞ்சிக்கப்பட்டேன். கடைசியில் தாலி கட்டிய மனைவியை கூட பலி கொடுத்தேன். நினைந்தால் நீ கைவிட மாட்டா என்று நினைத்து இந்த நிலைமைக்கு வந்தேன். உனக்கே நியாயம்தானா? நீதி அநீதி அழிக்காது என்று என் மேல் குற்றமில்லை என்று சொல்லு ரங்கா. என்னையும் யாரும் பிரிக்கவே முடியாது. முடியாதா? உன்னை தொடக்கூடாது, நானும் தீட்டாயிடுவேன். பக்தர்களே, ஆலயத்தை அசுத்தப்படுத்திட்டான், விக்கிரகத்தை தீட்டாக்கிட்டான். இவனை இப்படியா விட்டா ஊரையா சுடுகாடாக்கிடுமா? பிடிச்சு தள்ளுங்க. மணியே
கேசவ நாராயண மாதவ கோவிந்தா தேவாதி தேவா மதுசூதன வாமன பலிபந்தன ஸ்ரீராம மனோபிராம குணதாம பண்டரீஷ ஹிருஷிகேஷ வைகுண்டவாச முராரி மதுகைதாரி முனிஜன மனோவிஹாரி விட்டல ஆத்ரித பக்த வத்சல பாண்டுரங்க 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 இன்றோடு உன் வாழ்வு பக்குவமடைந்தது. நீ முன் பிறவியில் நாமதேவன் என் பக்தன். அந்த பிறவியில் நீ முடிக்காமல் விட்டு போன அபங்கங்களை எழுதி முடிக்கத்தான் இந்த பிறவியில் நீ துக்காராமாக உலகுக்கு வந்தாய். உன் அனுபவங்களை அபங்கங்களாக எழுதி அகிலத்துக்கு வழங்கு. உன் நாவில் வாணி இருப்பார், உன் வாக்கு வேதமாக முழங்கும். பரமயோகியரும் காணாத பரம புருஷா விண்ணோர்க்கும் கூட அரிதான வேத பொருளே கருணை கடலே காட்சி தந்த இறைவா பக்தனுக்கு நீ அரங்கா ஸ்ரீ பாண்டுரங்கா அம்மா பெரியம்மா வைகுண்டம் பேர்தான் சொன்னியே என்னைக்கும் அப்பா நம்ம எல்லாம் விட்டு இத்தனை நாள் பிரிஞ்சு இருந்ததே இல்லையேம்மா, எங்க போயிருக்காரு சொல்லேம்மா. சொல்லுமா. பெரியம்மா நம்ம கஷ்டத்தை பார்க்க முடியாம ஆஸ்வதமா போயிட்டாங்க. உங்க அப்பா இந்த ஊர்ல சங்கடப்பட முடியாம எங்கேயாவது போய் நிம்மதியா இருப்பார். சரி நாங்க போய் தேடி அழைச்சிட்டு வரோம்மா. வேண்டாப்பா வேண்டாம், நீங்க ரொட்டியை தின்னுங்க, நான் போய் உங்க அப்பா அழைச்சிட்டு வரேன். நீ எப்பவும் இப்படியே சொல்ற, நீ சாப்பிடலன்னா நாங்களும் சாப்பிட மாட்டோம். உங்க அப்பா சாப்பிடாம நான் எப்பாவது சாப்பிட்டிருக்கேனா? பாருமா காசி, நீயும் தம்பியும் வீட்டுல ஜாக்கிரதையா இருங்க, இன்னைக்கு கண்டிப்பா உங்க அப்பா அழைச்சிட்டு வரேன். என்னம்மா யாரோ நல்ல பையனா இருக்கியே. ஏன்பா உன் பேர் என்ன? என்ன பேரு? என் பேரு போகட்டும். எந்த ஊரு? என்ன ஊரு? என் ஊரு. பையன் சுட்டி பேச்சு கட்டி. அது சரி, அவரை நீ எங்கேயாவது பாத்தியா? எப்படி தெரியும்? பேரு சொல்லு. புருஷன் பேர மனைவி எங்கேயாவது சொல்லுவாளா? அவர் எப்படி இருப்பாரு அதையாவது சொல்லு. சொல்றேன். சிகப்பா, சாதுவா, அவருதான். பக்கத்து மலை மேல இருக்காரு பாரு. என் கண்ணே சுவாமி. ஏன் இந்த அறியா பாண்டுரங்கன் என் மேல் கருணை காட்டி காட்சி?
எவ்வளவு இனிமையான வார்த்தை. கடமையையும் உபதேசித்தார். இன்றிலிருந்து என் வாழ்வை அபங்கம் எழுதுவதற்கும் ரங்கனின் சேவைக்கும் அர்ப்பணம். நல்லதுங்க, வாங்க வீட்டுக்கு போகலாம். பிள்ளைங்க அப்பா அப்பான்னு அழுதுகிட்டு இருக்காங்க. பிள்ளைகள், வீடு, மனைவி எல்லாம் வேண்டும். முக்தி பாதையை மூடும் திரைகள் பாருங்க. பாடல்கள் எழுத இடைஞ்சல் வராம மன அமைதிக்கு பங்கம் ஏற்படாம பாத்துக்கிறேன். குடும்ப பொறுப்புகளை நானே கவனிச்சுக்கிறேன். வாங்க பிள்ளைங்க முகத்தை பார்த்தாவது வாங்க. மன்னிச்சிடு ஜிஜியா, அங்கே அந்த சூழ்நிலையில் எதுவுமே எழுத முடியாது. ரங்க சேவையும் என்னங்க? அது மட்டும் சொல்லாதீங்க ஜிஜியா. என் பேச்சை கேட்டு. இல்ல நீங்க வரல, இங்கிருந்து என் பொணம் கூட போகாது. ஆமாங்க, புருஷன் இருக்கிற இடத்துல மனைவி இருக்கிறது தான் தர்மம். என்னங்க சம்சாரி தன் கடமையையும் தர்மத்தையும் கைவிடாம அந்த கடவுளை ஆராதனை செஞ்சாதான் அவரை காண முடியும், உணர முடியும்னு நீங்க தானே சொன்னீங்க. மறந்து போயிட்டீங்களா? ஆமாம் ஜிஜியா. மனசு கடவுளுக்கும் மனிதன் கடமைக்கும் காணிக்கையாக வேண்டும். பொறுப்புகளை உணர்ந்து பகவானின் மகிமைகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்கிறேன். அந்த மக்கள் தொண்டிலே மாதவனை பார்க்கிறேன். பாண்டுரங்கா, பாண்டுரங்கா, பாண்டுரங்கா. சுந்தர பிரபு விக்கலா, உன் நாமமே இனிக்கும் விருந்தடா, உன் நாமமே எதற்கும் மருந்தடா. சாம சுந்தர ஷியாம சுந்தரா பிரபு விக்கலா. சுக துக்கங்களின் காரணம் தேகம், தேகத்தின் மீது ஏன் இந்த மோகம்? துக்காராம் பாடலை கேட்டால் விலகி போய்விடும் சோகமடா. சாம சுந்தரா பிரபு விக்கலா. குருநாதா, குடி முழுகி போச்சு குருநாதா. அந்த துக்காராம் திரும்ப ஊருக்குள்ள வந்துட்டான். வந்தவன் சும்மா வந்தானா? வணங்காமடியெல்லாம் வணங்குற அளவுக்கு மகாபக்தனா வந்திருக்கான். கோடகிடி படபடன்னு இடிச்ச மாதிரி வளமளமளமளன்னு பாடிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு பாண்டரங்கனே பிரத்யட்சமாகிட்டாரான். பாண்டுரங்கன் பிரத்யட்சமான? ஆமா, ஜனங்கள்லாம் ஒரே அடியா புகழ்ந்து பேசுறாங்க, ஜெயகோஷம் போடுறாங்க. இந்த மக்களே ஆட்டு மந்த கூட்டம் மாதிரி, காளமாடு கண்ணு போட்டுதுன்னா அதை அப்படியே நம்பிடுவாங்க. காத்து எங்க வீசுதோ அங்க போவாங்க. அவங்கள நம்ம பக்கம் இழுக்கிறதுல எனக்கு ஒண்ணும் கஷ்டம் இல்ல. ஆனா மக்கள் மத்தியில கொஞ்சம் பிரச்சாரம் செய்யணும், என் மகிமைகளை வெளிப்படுத்தணும். ஆரம்பிக்கிறேன் என் வேலையே. பக்கத்து கிரகங்களே, இன்றைய தினம் நீங்கள் எல்லோரும் ஒரு ஆச்சரியத்தை கேட்கப் போகிறீர்கள். நேற்று இரவு ஒரு மகா அதிசயம் நடந்தது. வழக்கம் போல நான் தூங்க போகும்போது ரங்கன் விக்கிரகத்தின் முன்பு நின்று, ரங்கா, இந்த மக்கள் எல்லாம் உன் பிள்ளைகள், அவர்கள் நோய்களாலும் பசியினாலும் கஷ்டப்படுகிறார்கள், ஒரு சிலர் தர்மத்தை ஆச்சாரத்தை நாசம் செய்கிறார்கள், துக்காரம் போன்ற ஆஷாட பூதிகள் மக்களை இன்று மோசம் செய்கிறார்கள். இந்த கொடுமைகளை இந்த பக்தன் மௌனமாக பார்த்துக் கொண்டிருக்க முடியவில்லை. சுவாமி, உடனே என்னை இந்த உலகத்திலிருந்து அழைத்துக் கொண்டு போ என்று முறையிட்டுக் கொண்டேன். என் முறையை கேட்ட உடனே கன கன கனவென்று மணி ஓசை ஒலித்தது. பொம் 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 என்று சங்கநாதம் முழங்கியது. அப்போது ரங்கன் விக்கிரகத்திலிருந்து அசைவாக்கு ஒலித்து, கும்போ, நீ ஆத்திரப்படுவது நமக்கும் தெரிகிறது. உன் போன்ற சுத்தமான பக்தன் மனம் துடித்தால் நமக்கு பொறுக்காது. மக்களை காக்கும் பொறுப்பை உன் மீது சுமத்துகிறேன். இன்றையிலிருந்து நீயே நான், நானே நீ என்றான் ரங்கன். அதோ ரங்கன், கஸ்தூரி ரங்கன், கருணாகர ரங்கன். ஆஹா,
ஆஹா, சிரசில் அந்த மயில் பீலி, மேனியில் அந்த கௌஸ்துபம், மார்பில் ஸ்ரீதேவி. ரங்கா 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 பாண்டுரங்கா. ஸ்ரீ பாண்டுரங்க விட்டல் கீ ஜெய். ஜெய் ஜெய் விட்டல் பாண்டுரங்கா, விட்டல் விட்டல் பாண்டுரங்கா. 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 ஜெய் ஜெய் விட்டல் பாண்டுரங்கா, விட்டல் ஆம்பளை எல்லாம் ஊர சுத்திட்டு வர்றா, புருஷனை வீட்டுல உட்கார வச்சுட்டு இவ ஊர்வலம் வர. சிச்சி, என்ன இருந்தாலும் கொஞ்சம் அடக்க ஒடுக்க இருக்கணும். அடக்க ஒடுக்க இல்லாமே நான் ஒண்ணு தப்பு வேலை செய்யலம்மா. உன் புருஷனாட்டம் என் புருஷனுக்கு மோசம் செய்து காசு சம்பாதிக்க தெரியாது. கொஞ்சம் நாக்கு அடக்கி வச்சுக்க. எப்பவும் யாரையாவது குற்றம் சொல்லிட்டே இருக்கணும். என்ன ஜிஜியா, என்ன இருக்கு? இந்த ஊர் பொம்பளைங்களுக்கு வேலையா வெட்டியா? உங்களை வீட்டுல உட்கார வச்சுட்டு நான் ஆம்பளையாட்டம் சுத்திட்டு இருக்கேன். இன்னும் எப்படி எப்படி அவங்க வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க. ஒருத்தர் பாராட்டவோ பார்த்து மதிக்கவோ நாம் எதுவுமே செய்ய. நாளையிலிருந்து இந்த வேலையெல்லாம் விட்டா நமக்கு சோறு போடுறது யாரு? என்ற கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கு யார் உணவு கொடுக்கிறார்கள்? காட்டில் உள்ள மரங்களுக்கு யார் நீர் ஊற்றுகிறார்கள்? சின்ன எறும்புக்கும் சிறகடிக்கும் பறவைக்கும் யார் உணவு? அதனால காட்டுல தெய்வம் ஏற்றி கடவுளே உன் பொறுப்புன்னு சொன்னா போதுமா? நம்ம முயற்சி செய்ய வேண்டாம். இதை விதைக்காம செடி முளைக்குமா? தண்ணி ஊத்தாம பயிர் வளருமா? சமயம் வரும்போது அந்த முயற்சியும் கூட அவனே செய்வான். சரி, நாளையில இருந்து நான் ஒண்ணு செய்யல. உங்க ரங்க செய்யறாரோ நீங்க செய்யறீங்களோ பாக்குறேன். என் பாண்டுரங்கன் நம்பி அவர்களை. ஐயா துக்காராம். ஓ, நீலோஜி யாரா? வாருங்கள், வணக்கம். இந்த தாசன் செய்ய வேண்டியது ஏதாவது இருந்தால் சொல்லுங்க. துக்காராம், முன்ன உங்ககிட்ட மனுஷத்தன்மை இல்லாம நடந்துகிட்டதுக்கு நான் ரொம்ப வெக்கப்படுறேன். மனப்பூர்வமா அதுக்காக நான் வேதனைப்படுறேன். நீங்க வித்தியாசமா நினைக்காம இந்த பணத்தை வாங்கிக்கங்க. குடும்ப செலவுக்கு கஷ்டமா இருக்குன்னு கேள்விப்பட்டு. உண்மைதான், அதுக்காக நான் யாருக்கிட்டையும் யாச்சகம் கேட்டு வாங்க. போகட்டும். என் வயல்ல வேலை செய்றீங்களா? நீங்க ஒண்ணும் கஷ்டப்பட வேண்டாம். வயலுக்கு காவலா இருந்தா போதும். இருக்கு, அதுக்கு நீங்க அன்னன்னைக்கு உள்ள சாப்பாட்டுக்கு அன்னன்னைக்கு கொடுத்தா போதும். பொன்னையே மண்ணா நினைக்கிற மகாத்மா நீங்க. உங்களுக்கு என்ன சொல்வேன்? சரி, நான் போயிட்டு வர்றேன். வணக்கம். பாத்தியா ஜிஜியா, அந்த பாண்டுரங்கனே இப்படி வந்து நமக்கு வழி காண்பிச்சார். காண்பிச்சார் சரிதாங்க. பாண்டுரங்கன் ஒரு நாள் சாப்பாட்டுக்கு தான் கேட்க சொன்னாரா? அதுக்கு மேல கேட்டா அஜீரணம் ஆயிடுமா? பாருங்க, 10 நாளைக்கு தேவையானதை கேட்டா தப்பா? ஜிஜியா, வாழ்றதுக்காக சாப்பிடலாமே தவிர சாப்பாட்டுக்காக வாழக்கூடாது. ரங்கா பாண்டு மனமே கோவில் இறைவனும் நீயே ஜெபங்களும் தபங்களும் எதற்காக? மனமே கோவில் மணியும் ஆற்றின் நீரும் கதிரவன் காந்தியும் கருமேகங்களும் அனைத்தும் இறைவன் வடிவங்களையா, அனைத்தும் இறைவன் வடிவங்களையா. பரம புருஷ விட்டலா மனமே கோவில் இறைவனும் நீயே ஜபங்களும் தபங்களும் எதற்காக? மனமே கோவில் சூரிய சந்திரரே உன் இரு கண்கள் பஞ்சபூதமே உன் உருவங்கள் அனைத்திலும் உன்னையே நானும் கண்டேன், அனைத்திலும் உன்னையே நானும் கண்டேன்.
கமல கண்ணா விட்டலா மனமே கோவில் இறைவனும் நீயே ஜபங்களும் தபங்களும் எதற்காக மனமே கோவில் என்னங்க உங்களைத்தான் நீயா ஜிஜியா இல்லாம போன உங்க ரங்கன்னு நினைச்சீங்களா அது சரி நீங்க இங்க நாம ஜபத்துல முழுகி இருந்தா பட்சிங்க வந்து திங்காது அந்த நீலோஜிக்கு புத்தி இல்ல உங்களை காவல் வேலைக்கு வச்சுட்டாரு காவல் பூவா வாசனைக்கு காவல் இருக்கிறது உடம்பா அழகுக்கும் இளமைக்கும் காவல் இருக்கிறது காரிருளா ஒளிக்கு காவல் இருக்கிறது இந்த உலகத்தில் யார் யாருக்கு ஏதோ விளையாட்டா சொன்னா இவ்வளவு வேதாந்தம் பேசுறீங்களே சாப்பிடுங்க ஆமா நீ நான் அப்புறமா சாப்பிடுறேன் நீங்க சாப்பிடுங்க சாப்பிடு ஏன் அப்படி பாக்குறீங்க நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கும் என்ன நீ இந்த குடும்ப பொறுப்பையெல்லாம் கவனிக்க இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா எனக்கு பார்க்க சங்கடமா இருக்கு நீயும் பிள்ளைகளும் பிறந்த வீட்டுக்கே போய் ஓ சரிங்க போறேன் நீங்களும் ஒரு வாக்கு கொடுக்கணும் என்னது நீங்க உங்க ரங்கனை மறந்து போகணும் திவ்யா நான் என் ரங்கனை மறந்து போகணுமா அது எப்படி ரங்கை என் உயிர் என் இதயம் என் சர்வம் நான் என் சுவாமியை எப்படி மறந்து போறது உங்க தெய்வத்தை எப்படி மறக்க முடியாதோ அப்படியே என் தெய்வத்தையும் மறக்க முடியாது பாருங்க என் தெய்வம் உங்க தெய்வத்தை விட ரொம்ப நல்லவர் கூப்பிட்டா வருவாரு குடுத்தா சாப்பிடுவாரு எப்பவும் என் கண் முன்னாலேயே இருப்பார் ஆனா உங்க தெய்வம் நீங்க கூப்பிட்டா வருவாரா கூடவே இருப்பாரா ஆமாஞ்சி அதனாலதான் பெண்களை ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு சொல்றாங்க புருஷங்க ஜபம் செய்தும் எத்தனையோ தர்மங்கள் செய்தும் கிடைக்காத முக்தி பெண்களுக்கு பதிசெய்த ஒன்றினாலே கிடைக்கும் அம்மாடி நீங்களே சொல்லிட்டீங்க எனக்கு அதுவே போதும் வர்றங்க பத்தியாரங்கா ஜிஜியா என்ன சொல்லிட்டா அவ தெய்வம் எப்பவும் அவ கண்ணு முன்னாலேயே இருக்கிறாராம் என் தெய்வம் நீ மட்டும் எப்பவும் என் கண்ணு முன்னாலேயே இருக்கிறது இல்லையா எப்பவும் நீ என் மனசுக்குள்ளேயே இருக்க இருப்பேன்னு அவளுக்கு எப்படி எங்கா பாண்டுரங்க பாண்டுரங்க ஹரி ஹரி பாண்டுரங்க ஹரி 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 ரங்கா ரங்கா என்ன இது அநியாயம் என்ன அநியாயம் ரங்கா ரங்கா ஐயோ ஐயோ என் பயிர் எல்லாம் போச்சே ஐயா நீலோஜி பக்கம் நடந்துருச்சு வா தர்மாதிகாரி கிட்ட மகாபக்த சிகாமணி உன்னாலதான் பயிரெல்லாம் பாழா போச்சுன்னு சொல்றாரு இந்த நீலோஜி நீ என்ன சொல்ற விதியின் விளைவுக்கு நாம் காரணம் மட்டும் அப்போ நடந்ததுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றியா பயிரெல்லாம் நெருப்புல பாழாகும் போது அதை தடுப்பது உன் பொறுப்பு இல்லைன்னு சொல்றியா இதோ துக்காராம் நீலோஜியாருக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு நீ ஈடு கொடுக்கத்தான் வேணும் ஈடு கொடுக்க என்னிடம் என்ன இருக்கு உன் வீடு இருக்குல்ல அத நீலோஜியாருக்கு கொடுத்துடு வீடா ஆமா மறந்ததை ஞாபகப்படுத்தினீங்க இன்னும் அது ஒண்ணு மிஞ்சி இருக்குல்ல ஆகட்டும் எடுத்துக்கங்க சுவாமி சம்மதமா சரி நஷ்ட ஈடுக்காக என் வீட்டை கொடுத்துட்டேன்னு அந்த பத்திரத்துல கையெழுத்த போடுறேன்
வீடானாலும் கோவிந்தா, அது சொந்தமா இருக்கணும் கோவிந்தா. சொந்த வீடானாலும் கோவிந்தா, அத சுத்தமா வச்சுக்கணும் கோவிந்தா. சொந்த வீடானாலும் கோவிந்தா, அது சுத்தமா வச்சு. எது மேல நாம அதிக பற்று வைக்கிறோமோ அதுவே நமக்கு இல்லாம போயிடும். நீங்க என்ன சொல்றீங்க? இந்த வீட்டுக்காக இவ்வளவு பாடுபடுறியே, ஒருவேளை இந்த வீட்டை விட்டே போகும்படியான நிலைமை வந்தா? வீட்டையாவது விட்டு போறதாவது என்னங்க? என்ன நடந்தது சொல்லுங்க. அவர் எப்படி சொல்லுவாரு? நான் சொல்றேன், உன் புருஷ அலட்சியத்தினால நீலோஜி பயிரெல்லாம் பாழா போச்சு, அதுக்கு நஷ்டம் இடம் இந்த வீட்டை அவருக்கு எழுதி கொடுத்துட்டாரு. அப்படியா? வீட்டை குடுத்துட்டீங்களா? என்னங்க நிஜம் தானா? பேச மாட்டீங்களா? இத்தனை காலம் எப்படி இருக்கும்னு அடுத்தவங்களுக்கு தெரியாம கௌரவமா இருந்தோம், இப்ப இந்த வீடு கூட இல்லாம செய்துட்டீங்களா? உடனே வீட்டை ஒப்படைங்க. நீலோஜி, அன்னைக்கு அத்தனை அபிமானத்தோட வேலை கொடுத்தது இதுக்காகவா? எனக்கு தெரியும், பயிரும் இல்ல நஷ்டமும் இல்ல, உள்ள ஒரு வீட்டை எடுத்துக்க நீங்க எல்லாம் செய்த சூழ்ச்சி. என் பேச்ச நம்பிக்கை இல்லன்னா இதோ உன் புருஷன் கையால எழுதி கொடுத்த பத்திரம். பத்திரத்துக்கு என்ன, எத்தனையானாலும் எழுதிக்க முடியும். நீ யாருன்னு எனக்கு தெரியாதா? நல்லவன் போல பேசி சகுனு வேலை செய்ய வந்திருக்கேன். இதோ மும்பாஜி, முதல்ல இருந்தே இவர் அப்பாவித்தனத்தை சாதகமா வச்சு நீங்கள ஆட்ட ஆடுறீங்க. இது அநியாயம் போதாதுன்னு இன்னைக்கு எங்களை கட்டின துணியோட வீட்டுல இருந்து வெளியே வரட்டுறீங்களா? இதுதானா உங்க தர்மம்? பாரம்மா, தர்மாதிகாரின்னா தர்மத்தை காப்பாத்துறதுதான் என் தர்மம். மரியாதையா வீட்டை விட்டு போறது உனக்கு மரியாதை. மாட்டேன், என் உடம்புல உயிர் இருக்கிறவரை நானும் என் பிள்ளைங்களும் போக மாட்டோம். உட்காருங்க, என்ன செய்யறவங்களை பாக்கலாம். எங்க வீடு? இனைய துக்காரம், வரமாட்டேன் நிக்கிற, பதில் சொல்லு. திவ்யா, பேச்சு மாறின பிறகு மனுஷனுக்கு என்ன இருந்து என்ன? உனக்கு இந்த வீடு வேணுமா நான் வேணுமா முடிவு செய். இது நானே உள்ளவனுக்கு அழகுங்க. நீங்க இல்லாம வீடு என்ன இந்திரலோகமா இருந்தாலும் எனக்கு சுடுகாட்டுக்கு சமானம். இருங்க வர, வாங்க வாங்க. நீங்க தான் எனக்கு பெரிய உபகாரம் செய்தீங்க. உங்க உதவியை நான் உயிருள்ளவரை மறக்க மாட்டேன். தொடரும் விலங்குகள் தான் பணம், மனைவி, மக்கள். இந்த சலனங்கள் சிந்தனையை கெடுக்கும் மனிதனின் மயக்கங்கள். ஒரு மனைவியை எடுத்துக்கொண்டு அந்த பாண்டுரங்கன் ஒரு பந்தத்தில் இருந்து விடுவிப்பான். இந்த வீட்டை எடுத்துக்கொண்டு இன்று நீங்கள் இன்னொரு பந்தத்தில் இருந்து என்னை விடுபடச் செய்தீர்கள். வாங்க. ஐயா அதர்மாதிகாரி, என் புருஷன் பேச்சு கட்டுப்பட்டு வீட்டை விட்டு போறனே தவிர உன் மிரட்டலுக்கு பயந்து இல்ல. என்னங்க, ஊரெல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம ஊரை விட்டு விரட்டிட்டாங்க. இப்ப இந்த பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு எங்கதான் போறது? என்னதான் வழி? ஜிஜியா, வழி தெரியாத ஏழைகளுக்கெல்லாம் என் பாண்டுரங்கனே வழிகாட்டு. ஐயா துக்காராம், உங்களை போல நல்லவங்களை ஊரை விட்டு விரட்டவங்க வாழ மாட்டாங்க. நீங்க எங்கேயும் போக வேண்டாம், உங்களுக்கு நாங்க இங்கேயே ஒரு வீடு கட்டி தர்றோம். சகோதரர், எங்களுக்காக நீங்க கஷ்டப்படுற? எங்களுக்கு ஒண்ணும் கஷ்டம் இல்லை, நீங்க இருந்து அது சொன்னா மறுக்காதீங்க. வாங்க. ஐயா துக்காராம், நாங்க நிலத்தை உழுது வச்சிருக்கோம், நீங்க வந்து உங்க ராசி கையால விதைய தூவுங்க ஐயா. எல்லாம் எங்க நீங்க? இறைவாதி தெய்வமே, இறைவாதி தெய்வமே, ஜெகன் தன்னில் நீயே ஆதி மூலமே, ஜெகன் தன்னில் நீயே ஆதி மூலமே, இறைவாதி தெய்வமே, மூலமே விதையான ஒன்று அது கோட்டி கோட்டி ஜீவனாக்கி படைக்கின்றதே, ரூபம் பல கோடி எடுக்கின்றதே, எங்கும் உந்தன் சிருஷ்டி நடக்கின்றதே, இறைவாதி தெய்வமே.
ஆச்சரியமா இருக்கே, பொசிங்கி போன பயிர் பச்சை எல்லாம் மறுபடியும் செழிப்பா முன்ன போலவே இருக்கே. ஓஹோ, உங்க ஐயா கையால விதை போட்டது இந்த வருஷம் அமோகமா விளைஞ்சிருக்குமா. எதை முடிஞ்ச காணிக்க கொண்டு வந்தோம், மறுக்காம வாங்கிக்கம்மா. நிஜமா உங்க ஐயா கடவுளை போல உள்ளவருமா? கடவுளை போலவா? கடவுளேனா அவர் கைப்பட்டா மண்ணு கூட தங்கமாயிடும். காசி மகாதேவா, வாங்க வாங்க, கொண்டு போய் திண்ணையில அடைச்சுங்க. ஐயா துக்காரம், ஐயா துக்காரம், என் விளைச்சல் எல்லாம் பாழா போச்சுன்னு அவசரப்பட்டு உங்க வீட்டை ஈடு வாங்கிட்டேன். ஆனா நான் பாழா போன நிலம்னு விட்ட இடம் பொன் விளையும் பூமியா இன்னைக்கு மாறி போயிடுச்சு. இதுக்கு முன்னால விளைஞ்சதை விட ஏராளமா விளைஞ்சிருக்கு. இதெல்லாம் உங்களோட மகிமைதான். இல்லை ஐயா, எல்லாம் என் ரங்கனின் மகிமை. என்ன மன்னிச்சு, இந்த பத்தத்தை நீங்களே எடுத்துக்குங்க. நீலோஜி, எனக்கு இங்கே நிம்மதியா பேரானந்தமா இருக்கு. என் பணிகளும் குறைவில்லாம நடந்து வருது. போய் வாங்க. வேண்டிய செல்வங்களை ஒருத்தரே சேர்த்து வச்சுக்கிறது பண்பில்லை. திவ்யா, இன்னும் ஏதாவது உள்ள இருந்தா கொண்டு வா. இன்னும் எங்க இருக்கு? எல்லாம் தான் தானம் கொடுத்தாச்சே. அதென்னமா, நம்ம மரத்துல வச்சிருக்கேமா. அட, உன் கண்ணாவியே இருந்தா இதையும் கொடுக்கணுமா? என் பிள்ளைங்களை கொடுக்க வேண்டாம். நானும் என் பிள்ளை போலதானம்மா. ஆமா திவ்யா,
நம்ம பிள்ளை போலத்தான் அந்த மாவை கொடுத்து போ. எல்லா மாவையும் நானே எடுத்துக்கிட்டு வந்தேன். மறுபடியும் மாவு எப்படி வந்தது? ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியம் என்ன ஜிஜியா? குச்சேலன் பிடியாவல் கொடுத்த மகிழ்ச்சியில் 10 தலைமுறைக்கு தேவையான செல்வங்களை கொடுத்த சர்வேஸ்வரன் இந்த மாவை திருப்பி கொடுத்து விட்டதில் ஆச்சரியம் என்ன இருக்கு? என்ன தெரியலையா? அப்பாவி பெண்ணே, எல்லாம் பாண்டுரங்கன் வீலை. இந்து மத காவலன், எதிரிகளை நடுங்க வைப்பவன், மன்னையின் ஆணைக்கு தலை வணங்குபவன், தன்னுயிர் போல் பெண்மானம் காப்பவன், சீலத்தின் சிகரம் சிம்ம குரலோன், தாய்நாடு காக்கும் தளப்புதல்வன், வரலாறு படைக்க வந்த பாரத ஜோதி, சத்ரபதி சிவாஜி மகாராஜ், பராஜ் பரம்பராஜ். என்ன பாவம், எத்தனை கனிந்த உள்ளம்! பண்டிஜி, யாருடைய கவிதை இந்த அபங்கம்? பக்த துக்காராம் இயற்றியது பிரபு. அந்த மகாத்மாவின் மதுர கவிதைகள் மக்களுக்கு உணர்ச்சியை ஊட்டி அவர்களை மெய்மறக்க செய்து விடுகின்றது. யாரோ பாடிக்கொண்டிருக்கும் போது கேட்டு நம் கிளியும் கூட தினமும் அந்த பாடலை பாடுகின்றது பிரபு. ஆபாஷ், அது சரி. அந்த மகாத்மா எங்க இருப்பவர்? தேகு கிராமவாசி, பாண்டுரங்க பக்தர். அந்த ரங்கனின் ஆலயத்தை புதுப்பிக்கவும் மக்களின் தேவைகளுக்காகவும் தன் அனைத்தையும் வாரி வழங்கிய தியாக மனிதர். பண்டிஜி, நாம் அந்த மகாபக்தரை தக்க முறையில் பாராட்ட நினைக்கிறோம். உடனே ராஜ மரியாதையோடு அவரை அழைத்து வாருங்கள். மன்னிக்க வேண்டும் பிரபு, அந்த மகாபக்தர் பாண்டுரங்கனை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டார், இங்கு வரவும் மாட்டார். ஆபாஷ், ஆபாஷ். சரி, நாமே போய் அவரை சந்திக்கலாம். பிரயாணத்துக்கு ஏற்பாடு செய்யுங்கள். பிரபு, முகலாயர்கள் மேல் போர் தொடுக்க நாளை நேரம் குறித்திருக்கிறோம். ஆஹா, பண்டிஜி, நீங்களே காணிக்க பொருளுடன் தெய்வ கிராமத்துக்கு சென்று அந்த மகாபக்தருக்கு நான் வணக்கத்தை தெரிவித்து விடுங்கள். ஆகட்டும் பிரபு. துக்காராம் சுவாமி இருக்கிறாரா? எதுக்கு? காணிக்கையுடன் வந்தோம், எடுத்துக்கொள்ளுங்கள். தானமா எங்களுக்கு யாரும் தர வேண்டாம், வேண்டியதை அவரே வாங்கி தருவார். அது இல்லை அம்மா, இவை வணக்கத்துக்குரிய சத்ரபதி சிவாஜி மகாராஜா அவர்கள் அனுப்பிய காணிக்கை. சிவாஜி மகாராஜாவா? ஆமாம்மா, துக்காராம் சுவாமி இயற்றிய அபங்கங்களை கேட்டு மன்னர் பாராட்டி இந்த காணிக்கையை அனுப்பினார். மகாபக்த சுகாமணி துக்காராம் சுவாமிக்கு வணக்கம். ஐயா, தாம் என் பெயர் கங்காதர பண்டிதர். ஸ்ரீ சத்ரபதி சிவாஜி மகாராஜா அவர்கள் இந்த ஆபரணங்களையும் இந்த செய்தியையும் அனுப்பினார், ஏற்றுக்கொள்ளுங்கள். சுவாமி, தங்களைப் போன்ற மகாபக்தர்களையும் கவிஞர்களையும் இன்று இந்த மகாராஷ்டிரம் பெருமை பெற்றது. ஒளிமிக்க தங்கள் உயிர் கவிதைகளை கேட்டு உணர்ச்சி வசப்பட்டோம். பாராட்டு வழங்க நாமே நேரில் வர விரும்பினோம், ஆட்சி பொறுப்புகள் அனுமதிக்கவில்லை. இரவில் தங்களை தரிசிக்க வருகிறோம். எம் மகிழ்ச்சிக்கு அடையாளமாக எமது கங்காதர பண்டிதர் மூலம் காணிக்கை அனுப்பியிருக்கிறோம். ஏற்றுக்கொண்டு எம்மை பெருமைப்படுத்துங்கள். பிரபுவின் ஆழ்ந்த அன்பிற்கும் அனுப்பிய பாராட்டுக்கும் எனது நன்றி. மனதுக்கு உகந்தது ரசனைமிக்க கனிந்த இதயமே தவிர காணிக்கைகள் இல்லை. என்னங்க, உங்க பாடலுக்கு இத்தனை மதிப்பு இருக்கும்னு எனக்கு தெரியாது. இனிமேலாவது எழுதுனத வெளியே போட்டுடாதீங்க. நான் இங்கு யாரை பார்க்கிறேன்? என்ன கேள்வி? நான்தா
உங்க ஜிஜியா. அதுதான் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. என் ஜிஜியா ஒரு பேதை, என்றும் அலங்காரங்களுக்கும் ஆபரணங்களுக்கும் ஆசைப்படாதவள். யார் எதை கொடுத்தாலும் வாங்க மாட்டான். ஓ, அதா சிவாஜி மகாராஜா அனுப்புனதை திருப்பி அனுப்பினா தப்புன்னு எடுத்துக்கிட்டங்க. ஜிஜியா, இன்னும் உனக்கு ஆபரணங்கள் மேல் ஆசை போகவில்லையா? வண்ணச் சுடராக ஒளி காட்டும் எண்ணிலாத விலை மிகுதியான நவரத்தினோ உலகமதில் கொள்ளையர் கை சேரா நிதியாம். ரங்க விட்டலில் அமுதம் பொழியும் அழகான புன்னகையின் முன்கின்ற அழியும் பொன்னகை இதன் மே ஆசை என்ன? துகாராம் சுவாமி, ஆழ்ந்த அன்புடன் அனுப்பிய காணிக்கையை நிராகரித்தால் எமது பிரபுவுக்கு கோபம் வந்துவிடும். ஏற்றுக்கொண்டால் என் பிரபுவுக்கும் கூட கோபம் வந்துவிடுமே. பாருங்கள், பொருளாசையே மனிதனின் வீழ்ச்சிக்கு காரணமாகிறது. பாண்டுரங்கன் பரிந்தளித்ததற்கு மேல் அந்நியர் காணிக்கை எதுவாயினும் எனக்கு துரும்பு போல. துகாராம் சுவாமி, நீங்கள் சுயநலம் இல்லாதவர், தியாகி என்று கேள்விப்பட்டேன். இப்போது நேர்லேயே பார்த்தேன். உங்களைப் போன்ற உத்தமரின் தரிசனத்தால் நான் பயன்பெற்றேன். எனக்கு விடை தர வேண்டும். தர்மத்தை காக்கும் லட்சியம் கொண்ட சிவாஜி பிரபுவுக்கு பாண்டுரங்கனே நீங்கா துணையிருப்பான் என்று சொல்லும். வணக்கம். தேவராக, நீ ஆயிரம் சொல்லு, லட்சம் சொல்லு, நான் சொல்றதான் நிஜம். நீயும் லட்சம் சொல்லு, கோடி சொல்லு, நான் இதை ஏத்துக்க மாட்டேன். நான் சொல்றதா நிஜம், நீ சொல்றது பொய். இல்ல, ஆமா இல்ல, ஆமா இல்லங்கற, ஆமா இல்லங்கற, ஆமா வராக. எதுக்கு சண்டை போடுறீங்க? அம்மா நீங்களே சொல்லுங்க. பொம்பளை மனசு வச்சா எவ்வளவு பெரிய தபசியா இருந்தாலும் தடுமாற வச்சிருவாங்கட்டு நான் சொல்றேன். இவன் இல்லங்கற. ஆமாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? யாரா இருந்தாலும் பெண்ணுக்கு அடிமரா. அது பெண்களுக்கே உள்ள அகங்காரம். அகங்காரம் இல்லை, சிருஷ்டி எங்களுக்கு தந்த அழகு என்ற வரம். அது எல்லாம் என்கிட்டதான். போய் அந்த துக்காராமிட சொல்லுங்க, அப்ப தெரியும். அந்த துக்காராம் என்ன முனிவரா? அத சொல்லிக்கிட்டு தானே உலகத்தை மோசம் செய்துக்கிட்டு வராரு. விப்ர நாராயண வாயிலிருந்து பிறந்த மாதிரி, விஸ்வாமித்ரன் தாடியிலிருந்து குதிச்ச மாதிரி, அவன் யாரு விசேஷரங்கன் தலையிலிருந்து இறங்கின மாதிரி, அம்பா மேனகா ஊர்வசி எல்லாம் இவரை அசச்ச முடியாதோ? அதை சொன்னா நடக்காது சொன்னாரா? அவனை விட அறிவாளி, சக்தியில சாதனையில சிந்தனையில அதிகமான நீங்களே விட்டில் பூச்சி மாதிரி பட்டு. நல்ல விமர்சனம் நந்தி. கடுமையான துறவு கொண்ட ரிஷிகளாகவே இருந்தாலும் அழகிகளின் அழகுக்கு தாசனாக மாறுவார்கள். இந்த துக்காராம் என்ன, ஒரு புன்னகை புரிந்து நான் அந்த ரங்கதாசனை என் பாததாசனாக செய்யாத போனால் என் பெயர் பஹீனா இல்லை. சகபாஷ், பேச்சுன்னா அப்படி இருக்கணும். அதே பேச்சில நின்று பெண் குலத்தின் கீர்த்தி மணி கொடிய மாதவன் சேவைக்கு அர்ப்பணமானவள். என் பெயர் பஹீனா. பஹீனா சுவாமி, அன்று வேணுகோபாலன் குழலோசைக்கு கோபியர்கள் பரவசமானது போல, இன்று உங்கள் கீதத்துக்கு மெய் சிலிர்த்து என் சியாமசுந்தரனை தேடி வந்திருக்கிறேன். எத்தனை சிரமம் எடுத்துக்கொள். அந்த கோகுல பெண்களைப் போலவே தூய்மையான அன்போடு ஆராதித்தால் அந்த முரளீதரன் உன் இதய மாளிகைக்கே வந்து விடுவான். உண்மை, ஆனால் அதை சாதிப்பதற்கு தகுதி வேண்டுமல்லவா சுவாமி? அதற்கு உங்களிடம் குரு உபதேசம் பெறலாம் என்று வந்தேன். உள்நோக்கம் புனிதமாயிருந்தால் உபதேசம் முக்கியமல்ல, குறி நிலைத்தால் குருவில்லாமலேயே லட்சியத்தை அடைய முடியும். சரி சுவாமி, நீங்கள் சொன்னபடியே முயற்சிக்கிறேன். ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு வாக்களியுங்கள்.
நீங்கள் என் வீட்டில் அந்தரங்க பூஜைக்கு. அந்தரங்க பூஜையா? அதுதான், அந்த ரங்கனின் பூஜை. பெரியவர் வருகை தந்து புனிதமாக்கி தீர்த்த பிரசாதங்களை ஏற்றுக்கொண்டு இந்த அடியாளை கடை தேற்றுங்கள். மறுக்காதீர்கள். ரங்கனின் பூஜை என்றால் ஆட்சேபம் அவசியம் வருகிறேன். மறந்து விடாதீர்கள் சுவாமி, நாளையே. அசைவிலும் தேன் மலரிதழின் முத்த மழையிலும் காதல் கனியும் உன் கண்ணின் அசைவிலும் தேன் மலரிதழின் முத்த மழையிலும் மதுரம் மிகுந்த பாலூட்டும் அழகி உனது கை அரவணைப்பிலும் அன்பு மஞ்சமென ஆனந்த நிலையில் ஆயிரம் கதைகள் கேட்டு மகிழ்ந்து ஆசையாய் கண்கள் உறங்குகின்ற பிள்ளையாய் அந்த வயிற்றில் பிறந்திடும் பாக்கியமே இல்லையா தாயே தாயே தாயே. குமரி உன்னுடைய கரிய கூந்தலே நரைத்து பஞ்சென போய்விடுமே. அள்ளி விழிகளின் அழகிய ஒளியே தீபம் போலவே அணைந்திடுமே.
வண்ணம் சிந்தும் அந்த அழகு செவ்விதழ் வாடி வதங்கியே போய்விடுமே. பால் ஊட்டும் அந்த கலசங்களே துவண்டு தொங்கியே போய்விடுமே. இடுப்பு வளைந்திட உன் மிடுக்கும் குறைந்திட, இடுப்பு வளைந்திட மிடுக்கும் குறைந்திட, நடையும் தளர்ந்திட முதுமை பெருகிட, உன் உடல் நடுங்கிடுமே. ஆசையை தூண்டும் மோகன ரூபம் அது வெறும் கூடாய் போய்விடுமே. மன்னியுங்கள், அழகு இருக்கிறது என்ற அகம்பாவத்தில் உங்களை கடுப்பதற்காக நான் முயற்சி செய்தேன். உங்களை வெல்ல நினைத்து நானே தோற்றுப்போனேன். இன்று நீங்கள் என் இதயத்தில் இருந்த இருட்டையே நீக்கினீர்கள். மூடியிருந்த என் கண்களையும் திறந்தீர்கள். சுவாமி, கை கொடுத்த தெய்வமே, என்னை இந்த நரக பாதையிலிருந்து மீட்டு ஞான வழியை காட்டுங்கள். பகினா, பாபிக்கும் அருள் புரியும் அந்த பாண்டுரங்கனே நமக்கெல்லாம் அடைக்கும். அந்த தெய்வத்தை வணங்கி இருந்து பாண்டுரங்கா. கிடைக்காதவரையிலும் எல்லோரும் நல்லவரே. மகாபக்தன், யோகி, விவேகி என்று துக்காராமை எல்லோரும் தூக்கிவிட்டீர்களே, அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? குடிமயக்கத்தில் பகினாபாய் வீட்டில் தகவலம் போட்டுக் கொண்டிருக்கிறான். பாருங்க ஐயா, வேசி வீட்டிலே வேத பாராயணம், உல்லாச மஞ்சத்தில் ரங்கனின் பூஜை, வேஷ் பிரமாதமா இருக்கிறது. நாடகம் நாடகம் இல்லை, அத்தனையும் சத்தியம். மும்பாஜியாரே, இவ்வுலகத்தில் எது இருக்குமோ எது அழியுமோ தெரியாதிருந்தவள் இன்று வாழ்க்கையின் லட்சியம் வாழும் விதம் புரிந்து கொண்டேன். இந்த மகாபக்தர் என் கண்களை திறக்க வைத்து எனக்கு நல்ல வழியை காட்டினார். அதனால் செல்வமெல்லாம் அந்த பாண்டுரங்கன் பேரால் மக்களுக்கு தானம் செய்துவிட நிச்சயித்து விட்டேன். நீங்களும் உங்கள் அகம்பாவத்தை உதறிவிட்டு இந்த மகாபக்தரிடம் மன்னிப்பு கேளுங்கள். ஆமா மும்பாஜி, இப்போது மனசு மாத்திக்கங்க. இனிமே இது மாதிரி பொய் பிரச்சாரம் செய்யாதீங்க. பக்தன், மகாபக்தன், பாருங்கள் போகலாம். ராமேஸ்வர பட்டருக்கு என் வணக்கம். என் பெயர் மும்பாஜி, தேகு கிராம தர்மாதிகாரி. தர்மத்துக்காகவும் தேசத்துக்காகவும் வாழ்க்கையை தியாகம் செய்த தொண்டன். நம்மால் தங்களுக்கு என்ன ஆக வேண்டும்? சுவாமி, தாங்கள் மதத்தை வாழ வைப்பதற்காக பிறந்த பெரியவர், தர்மமே உருவானவர். தாம் இருக்கின்ற போதே குறுகிய நோக்குள்ள ஒருவன் வேதத்துக்கு பிழையாக விளக்கம் சொல்லி மோசம் செய்கின்ற போது அதை பார்த்து கொண்டு இருக்கலாமா? யார் அந்த கொடியவன்? சுகாராம். ஓஹோ, அவன் கவிதை பாடுகிறான் அல்லவா? பிதற்றுகிறான். அதை வைத்துக் கொண்டு இவ்வளவு தூரம் வளர்ந்து விட்டான். அர்த்தமில்லாத பாட்டை பாடி அப்பாவி மக்களை மோசம் செய்து கொண்டு வருகிறான். உடனே நீங்கள் வந்து அவன் வாயை மூடாமல் இருந்தால் நம் மதம் தர்மம் எல்லாம் மண்ணாக போய்விடும். இந்த ராமேஸ்வரபட்டர் உயிரோடு இருக்கும் வரை அந்த அளவுக்கு போக விட மாட்டேன். நானே நேரில் வந்து அந்த மூடனை விசாரித்து தண்டிக்கிறேன். என் வேண்டுகோளும் அந்த நீதானா துக்காராம்? பெரியவர்கள் வைத்த பெயர் அதுதான். நீ மதவிரோதமாக நடந்து குழப்பங்கள் செய்கிறாய் என்றும் அதர்ம போதனைகள் புரிகிறாய் என்றும் தெரிகிறது. இத்தனைக்கும் உனக்கு மதம் என்றால் என்ன தெரியுமா? அனைவருக்கும் சம்மதமானது. தர்மம் என்றால் காலத்தை மதித்து மாற்றத்துக்கு துணிந்து அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுது. குலம் தம் அதிகாரங்களை நிலைப்படுத்திக் கொள்வதற்காக சில பெரியோர்கள் ஏற்படுத்திய வர்ணபேர். பாத்திரா பாத்திரா, எத்தனை இலக்காக பேசுகிறான். இவரை யார் என்று நினைத்தி? வேதாந்த வித்யா விசாரத வியாக்கரண வியாக்ர தர்க்க சிம்ஹ வியாக்ரேஸ்வரி உபாசகரும் பீடாதிபதியுமான ஸ்ரீ ஸ்ரீ ராமேஸ்வர பட்டர் அவர்கள். மமதியுடன் பேசாமல் கேட்டதற்கு மட்டும் பதில் சொல்லும். உனக்கு தகுதி இல்லை. வேதங்களை விளக்கி எடுத்து சொல்லி செயலாற்ற நீ பிராமணன் அல்ல. வேதங்கள் அறிவின் அமுதமான விஞ்ஞான சுரங்கம். அதில் உள்ள போதனைகள் அனைவருக்கும் பொது என்றார்களே தவிர ஒரு சிலருக்கு உரிமையாக்குவதில்லை. நிறுத்தி உன் விபரீத விளக்கத்தை. உன் போன்றவர்களுக்கு வேதம் படிப்பதும் ஓங்காரத்தை உச்சரிப்பதும் தர்ம விரோதமானவை. மடாதிபதியான நான் அதற்கு தடை விதிக்கிறேன். பேச்சுரிமையும் சிந்திக்கும் உரிமையும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இங்கு பிறப்புரிமை. அந்த உரிமை இல்லை என்று சொல்லும் அதிகாரம் யாருக்கும் இல்லை. என்ன சொன்னாய்? மடாதிபதியை எதிர்க்கிறாயா? இதற்கு தண்டனை என்னவென்று தெரியுமா? புனிதமில்லாதவன் அபங்கங்களை உன் கைகளால் நீயே இந்திராணி நதியில் போட வேண்டும்.
பாண்டுரங்கனை நினைத்து நான் எழுதிய அபங்கம் அப்படிப்பட்டவையா? சுவாமி, உங்களுக்கு கோபம் என்றால் தண்டனையை எனக்கு விதியுங்கள், எதுவும் செய்யுங்கள். அதை விட்டு அபூர்வமான அபங்கங்களை நாசம் செய்யாதீர்கள். மறுத்து பேசாமல் என் கட்டளையை நிறைவேற்றி, இல்லை நானே நிறைவேற்ற வேண்டி வரும். இருங்கள், உங்களுக்கு அந்த சிரமம் வேண்டாம். நானே அந்த பணியை செய்கிறேன். சுவாமி, நீங்கள் சீதா தங்களுக்குள்ள அதிகார பலத்தால் எதுவும் செய்யலாம். ஆனால் ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நான் எழுதிய ஏட்டின் எழுத்துக்களை அழித்துவிட முடியுமே தவிர, மக்களின் உதட்டிலே தவழ்கின்ற என்னுடைய அபங்கங்களை மட்டும் கிள்ளி எறிய முடியாது. இப்படியுமா அநியாயம்? அந்த மடாதிகாரி மனுஷனா ராட்சசனா? சின்னவங்களும் பெரியவங்களும் பாடி ஆனந்திக்கிற இந்த அபங்கங்களை ஆத்துல போடும்படி அவங்க சொன்னாலும் நீங்க எப்படி சம்மதிச்சீங்க? ஜிஜியா, யாரானாலும் எந்த நிலைமையிலும் சட்டத்தையும் சங்கத்தையும் எதிர்ப்பது. மடாதிகாரியின் உத்தரவுக்கு மதிப்பளிக்க வேண்டும். அதற்கு மேல் இந்த அபங்கங்களை காத்தருளும் பொறுப்பு அந்த ரங்கனுக்கு. என் பாண்டுரங்கனின் கட்டளைக்கு இணங்கி இரவு பகலாக சிரமப்பட்டு எழுதியவை இந்த அபங்கங்கள். இவை என் வாழ்வின் உயிர் மூச்சு. கருணையற்ற பீடாதிபதியின் உத்தரவுப்படி திக்கற்ற நான் உன்மடியிலேயே அர்ப்பணிக்கின்றேன். அன்று ஸ்ரீ மகாவிஷ்ணு சோமகாசுரன் பிடியில் சிக்கிய வேதங்களை மீன் வடிவில் காப்பாற்றி அதை கடலிலே மறைத்து வைத்தார். நான் சாதாரணமானவன், வெறும் மனித திறவி. இந்த ஏழையை என்ன செய்வாயோ, எவ்வாறு காப்பாயோ? உன் பொறுப்பு தாயே, உன் பொறுப்பு. கண்ணீர் விட்டு நான் என்னைக்குமே பார்த்ததில்லை. அது நீங்க இங்க உட்கார்ந்துட்டீங்க, வாங்க வீட்டுக்கு போகலாம். ஜிஜியா, அந்த அபங்கங்கள் இல்லாது என் வாழ்வே வீணாகிவிட்டது. இனி எங்கிருந்தாலும் ஒன்று. ஐயா துகாராம், சாப்பாடும் இல்லாம தூக்கமும் இல்லாம எத்தனை நாளைக்கு இப்படி இருப்பீங்க? இன்னையோட 13 நாள் ஆச்சு. உங்களோட கூடவே உங்க மனைவியும் பிள்ளைகளும் இங்கே பட்னியா இருக்காங்க. காத்திருந்தாலும் கைவிட்டு போனது வருமா? வாங்க வீட்டுக்கு போலாம். மன்னியுங்க, பாண்டுரங்கனின் வரப்பிரசாத மகிமையால் எழுதிய அபங்கங்களை வைத்துக் கொள்ள முடியாத துர்பாகியசாலி. அந்த அபங்கங்களே என் உயிர் மூச்சு. அவைகளை பறிகொடுத்து விட்ட பிறகு நான் இருந்தாலும் என்ன, இறந்தாலும் என்ன? அபங்கங்கள் போனதோடு என் வாழ்வும் கூட இங்கேயே இந்த நதியிலேயே கரைந்து போகட்டும். துகாராம், இதோ உன் அபங்கங்கள். இவை கங்கை நீருக்கு ஈடாக, அக்னிக்கு இணையாக புனிதமானவை. வருங்கால சமுதாயத்திற்கு வேதங்கள் போன்றவை. இதை பெற்றுக்கொள். மகாபக்த துக்காராமுக்கு, மகாபக்த துக்காராமுக்கு, மகாபக்த துக்காராமுக்கு, மகாபக்த துக்காராமுக்கு, மகாபக்த துக்காராமுக்கு, மகாபக்த துக்காராமுக்கு. எரிச்சல், எரிச்சல், உடம்பெல்லாம் நெருப்பு, உருக்க முடியவில்லையே அப்பா. எரிச்சல், எரிச்சல். சங்கடப்படாதீர்கள் சுவாமி, மேடையில் உட்கார்ந்து வேதங்களுக்கு விளக்கம் கொடுத்து உடம்பு உஷ்ணமாகிவிட்டு. உஷ்ணம் இல்ல, தாங்க முடியாத அக்னி ஜுவாலை அப்பா.
உடம்பெல்லாம் வெந்து போகிறது. கங்கையின் நெருப்பை விட புனிதமானது என்று சொல்லிவிட்டது. அம்மா யாகேஸ்வரி தேவி, அறிந்து கொண்டேன் அம்மா. நான் செய்த தப்பு எனக்கு இப்போது புரிந்தது தாயே, புரிந்தது தாயே, புரிந்தது தாயே. என்னை கெடுத்தாயே, நான் எடுத்த முயற்சி எல்லாம் வீணாகிவிட்டது. வாங்கடா துக்காராம், துக்காராம், துக்காராம். அப்பா அப்பா துக்காராம், என்னை மன்னியுங்கள். மகாமேதையின் அகங்காரத்தோடு மடாதிபதியான என் அதிகாரத்தை தவறாக உபயோகித்தேன், உங்களை அவமானப்படுத்தினேன், அதற்கு தகுந்த தண்டனை அனுபவித்தேன். அப்பா அப்பா, உடல் எல்லாம் நெருப்பாய் கருகி போகிறதே. துக்காராம், துக்காராம், நீங்கள் தான் இன்னைக்கு காக்க வேண்டும். சுவாமி எழுந்திருங்க. கருணை கடலான அந்த பாண்டுரங்கனின் அருளால் உங்கள் தாபம் கண்டிப்பாக நீங்கும். பாண்டுரங்கா. அம்மாடி மகாத்மா, நீங்கள் மனித பிறவி அல்ல, ஆண்டவனான அந்த ரங்கனின் மறுவுருவம்தான். அவன் அருள் சுரக்கும் கருணைக்கு பாத்திரமாக தகுந்த அதிர்ஷ்டசாலி. அப்பா, இந்த கணத்திலிருந்து என் அகங்காரத்தோடு என் அதிகாரங்கள் அனைத்தையும் உதறிவிடுகிறேன். மனித தெய்வமே, அதை கொடுங்கள், தூக்கி வருகிறேன். மகாபக்த துக்காராமுக்கே, மகாபக்த துக்காராமுக்கே, மகாபக்த துக்காராமுக்கே. கடைசியாக ஒரு பிரமாதமான திட்டம் போட்டிருக்கிறேன். இந்த தடவை பாண்டுரங்கனால் கூட துக்காரமை காப்பாற்ற முடியாது. என்னங்க அந்த திட்டம்? ஊரெல்லாம் உறங்கிவிட்ட பிறகு எதற்காக நீ மறைந்து போனாய் ரங்கா? போலி பக்தர்கள் இருந்தால் அவர் மறையாமல் என்ன செய்வார்? மகாஜனங்களே, என்றும் இல்லாது இன்று நடந்தது என்றால் சுவாமிக்கு ஏதோ அபச்சாரம் நடந்திருக்க வேண்டும். ரங்கா, பாண்டுரங்கா, நான் நினைத்தது நடந்தது. இந்த துக்காராம் சொல்லும் அபங்கங்களும் உலகத்துக்கு விரோதமாக செயல்படுவதும் தெய்வத்துக்கு கோபத்தை தூண்டிவிடும் என்று அன்று முதல் வாய்வோயாம சொல்லிக் கொண்டுதான் வந்தேன். என் பேச்சை யாராவது மதித்தார்களா? அம்பாஜியாரே, அவசரப்பட்டு அநியாயமா இந்த மகாபக்தரை சந்தேகப்படாதீங்க. ஆனால் விக்கிரகம் எங்கே போயிட்டு அந்த மகாபக்தரை சொல்ல சொல்லும், சொல்லும் ஐயா. பாண்டுரங்கா, 14 புவனங்களிலும் நிறைந்த இறைவன் அல்லவா? இங்கில்லை வேறெங்கோ இருக்கிறாய் என்று எவ்வாறு சொல்வது சுவாமி? கேட்டீர்களா, கேட்டீர்களா? செய்வதையும் செய்துவிட்டு தப்பித்துக் கொள்ள எப்படி முயற்சிக்கிறான் பாருங்கள். என் வார்த்தையில் நம்பிக்கை இல்லையா? இல்லையா ரங்கா? என் வார்த்தையை நம்ப மறுக்கிறார்கள். நீயே அசரடியாக சொல்லிவிடு. இல்லை, இங்கேயே இப்போதே இந்த கனவே என் தலையை முட்டிக்கொண்டு உயிரை விட்டு விடுகிறேன். மகாபக்தர்களே, துக்காராம் என் பக்தன் அல்ல, குட்டிச்சாத்தான் உபாசகன். சிறிது சித்து விளையாட்டுகளை விளையாடி என் பக்தனாக நடித்து எல்லோரையும் நம்ப வைத்து மோசம் செய்கிறான். அவனால் என் ஆலயம் அசுத்தமாய்விட்டது, அதனால் தான் மறைந்து விட்டேன். இன்னும் பேசாம நிற்கிறீங்களே, இந்த துக்காராம் தெய்வ துரோகி, தர்ம துரோகி. இவரை இழுத்து வெளியே தள்ளுங்க. பொறுங்கள், இவனை தண்டிக்க நமக்கு அதிகாரம் இல்லை. இந்த விஷயத்தை சிவாஜி மகாராஜாவுக்கு தெரியப்படுத்துவோம், அவரே இதற்கு பரிகாரம் சொல்லுவார். நான் திரும்பி வரும் வரையிலும் குற்றவாளியை கவனித்துக் கொள்ளுங்கள். ஸ்ரீ 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 சத்ரபதி சிவாஜி மகாராஜாவுக்கு என் வணக்கம். பிரபு, எனக்கு தேகு கிராமம், என் பெயர் மும்பாஜி, என் பாட்டன் மகா பண்டிதர், என் தாத்தா சங்கீத வித்வான், என் தந்தை வேதத்திலே கனபாடி, எனக்கு நானே ஈடு. இருக்கட்டும், தாம் அந்த விஷயம் அதையே இப்போது சொல்ல வந்தேன். எம் கிராமத்தில் துக்காராம் என்ற ஒரு துரோகி இருக்கின்றான். துக்காராம்? தாம் காணிக்கை அனுப்பினால் திருப்பி அனுப்பினாரே, அந்த துரோகி அர்த்தமற்ற அபங்கங்கள் எழுதி மக்களை மோசம் செய்கின்றான். மதவிரோதமான பிரச்சாரம் செய்து மகா பக்தனை போல் நடித்துக் கொண்டிருக்கின்றான். என்ன இது விந்தை? நாம் கேட்டது ஒன்று, நீ சொல்வது ஒன்று. அது மட்டுமா? நடந்ததை கேட்டால் தாம் இன்னும் ஆச்சரியப்பட்டு போவீர்கள். துக்காராம் செய்கின்ற தவறுகளால் பாண்டுரங்கனுக்கு கோபம் வந்ததால்
ஒரு நாள் ஆலயத்திலிருந்து விக்கிரகம் திடீரென்று மறைந்து விட்டது. என்ன, விக்கிரகம் மறைந்து போய்விடுமா? அதற்கு துக்காராம் தான் காரணம் என்று சொல்ல சாட்சியம். அனைவரும் கேட்கும்படியாக அசரீரி வாக்கு சொல்லியது. மகா பிரபு, அந்த துரோகிக்கு தக்க தண்டனை விதித்து தர்மத்தை காக்குமாறு தங்களை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். அவசியம், குற்றவாளி யாரானாலும் சரி தண்டிக்க வேண்டியது. நாமே உங்க கிராமத்துக்கு வந்து விசாரணை நடத்துகிறோம். மன்னராக, இந்த அற்ப விஷயத்துக்கு தாம் அங்கு வர வேண்டுமா மகாராஜா? இங்கே தண்டனை விதியுங்கள், அங்கே அமல்படுத்துகிறோம். அனைவரும் கண்களால் பார்த்தால் அரசன் மனக்கண் கொண்டு பார்க்க வேண்டியிருக்கிறது. பண்டிட் ஜி, தெய்வ காரியமும் என் காரியம் இரண்டும் நிறைவேறுகிறது. பாருங்கள். சத்ரபதி சிவாஜி மகாராஜா, 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 சிவாஜி மகாராஜா. குற்றவாளியை கொண்டு வாருங்கள். ஒரு நாள் நாமே நேரில் வந்து உம்மை சந்திக்கலாம் என்று ஆசை கொண்டோம். ஆனால் இன்றோ இந்த நிலையில் விசாரிப்பதற்கு வர வேண்டி வந்துள்ளது. இது பாண்டுரங்கனின். நீங்கள் மதத்துக்கும் தர்மத்துக்கும் விரோதமாக நடப்பதாகவும், பகவானுக்கு அவசாரம் செய்ததாகவும், அந்த குறைகளால் பாண்டுரங்கன் மறைந்து போய்விட்டதாகவும் உங்கள் மேல் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அதற்கும் சமாதானம் அந்த பாண்டுரங்கனே சொல்ல வேண்டும் என்றால் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறீரா? ஒப்புக்கொள்ளாமல் இருந்தால் நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள். பார்த்துகளா, பார்த்துகளா, இவன் திமறை. துக்காராம், இது நியாயஸ்தலம், இவர் நியாயாதிபதி. எனக்கு தெரிந்த நியாயஸ்தானம் அன்றா, நியாயாதிபதி பரமாத்மா. குற்றவாளி இங்கு தப்பித்துக் கொண்டால் என்ன, அங்கு தப்ப முடியாது. நமக்கு தேவையானது ஒன்றே, விக்கிரகம் ஏன் மறைந்து போனது, எவ்வாறு மறைந்து போனது? ரங்கன் மறைந்து போவார், அபாண்டம். அதோ பக்தவத்சலனான பாண்டுரங்கன் அங்கே அங்குதான் இருக்கிறார். எங்கள் கண்களுக்கு தெரியவில்லையே. அறியாமையில் உள்ளவர்களுக்கு அவர் தெரியும். நீங்கள் ஒரு மகாபக்தராகவே இருக்கலாம், எல்லோரும் காண முடியாத ரங்கனை உங்களால் காணவும் முடியலாம். ஆனால் இது பகுத்தறியும் உலகம். நிஜம் நிரூபிக்கப்படும் வரையிலும் இங்கே நீங்கள் ஒரு குற்றவாளி, நான் ஒரு நியாயாதிபதி. மறைந்து போன விக்கிரகம் மறுபடியும் உரிய இடத்துக்கு வர வேண்டும், நாம் அதை பார்க்க வேண்டும். இல்லையே, குற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். செய்யாத குற்றத்தை நான் எதற்கு ஏற்றுக்கொள்வது? அப்படி என்றால் விக்கிரகம்? சத்தியத்தை நம்பினால் விக்கிரகம் தானே வரும். எப்படி வரும்? நீ கொண்டு வருவாயா? மகா பிரபு, இனிப்பாக பேசி நம்மை ஏமாற்ற பார்க்கிறான். தாமதம் செய்யாதீர்கள், ஏதாவது செய்து நம் கண்களையே கட்டி விடுவான். இப்போதே இவருக்கு தக்க தண்டனை விதி. வம்பாஜி, அதிகமாக பேசினால் அந்த தண்டனை உமக்கே விதிப்போம். துக்காராம், உங்களுக்கு இரவு உரை கெடுத்திருக்கிறோம். நாளை காலைக்குள் விக்கிரகம் அந்த இடத்திலே இருக்க வேண்டும், இல்லையேல் உங்களுக்கு மரண தண்டனை தப்பாது. மகாராஜா, 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 என்ன இது அநியாயம்? என் கணவர் அப்பாவி நிரபராதே, இது யாரோ விரோதிகள் செய்த சூழ்ச்சி. நிதானமாக நீங்கள் யோசித்தால் மெய்யும் பொய்யும் உங்களுக்கே தெரியும் பிரபு. அவசரப்பட்டு அவரை தண்டிக்காதீர்கள், என் பிள்ளைகளை அனாதையாக்காதீர்கள். எனக்கு மாங்கல்ய பிச்சை சாருங்கள். அது என் கையில் இல்லையம்மா. உன் கணவர் தன்னை நிரபராதி என்று நிரூபித்துக் கொள்ள வேண்டும். இல்லாது போனால் இந்த தண்டனை தவறா. பிரபு, ரங்கா பாண்டுரங்கா, பிரபுவே விரைந்து நீ வா, இங்கு கோயில் கொள்ள வாராயே வாதி தேவா, என் பிரபுவே விரைந்து நீ வா. வாழும் இல்லை
அநியாயம் என்ன இதுதானோ இறைவா உன் பரிபாலனம் பிரபுவே விரைந்து நீவா இங்கு கோயில் கொள்ளவாராகேவாதி தேவா என் பிரபுவே விரைந்து நீவா ஆலயத்தில் நீ அருள் வழங்கவா நீ உண்டு என நிரூபிக்கவா ஆலயத்தில் நீ அருள் வழங்கவா நீ உண்டு என நிரூபிக்கவா வாரங்கா வருக சீரங்கா வாரங்கா வருக சீரங்கா பாண்டுரங்கா என் மாங்கல்யத்தை காப்பாற்றினாள் என் கணவரையும் காப்பாற்றினாள் இந்த காப்பாற்றப்பட்டது உன் மாங்கல்யம் மட்டுமில்லை அம்மா வீழ்ந்து கொண்டிருக்கும் இந்து மத பெருமை இமயத்தின் உச்சியிலே ஏற்றி வைக்கப்பட்டது நடந்த பரீட்சை உன் கணவனுக்கு மட்டுமில்லை அம்மா ஆஸ்திகத்துக்கும் நாஸ்திகத்துக்கும் தான் இந்த புனிதமானவர் நிரபராதி என்றும் மகாபக்தர் என்றும் நாம் அறிவோம் ஆனால் உலகம் அறிய வேண்டும் அது குறித்தே இன்று இந்த கடின பரீட்சை வைக்க வேண்டி வந்தது யுகத்துக்கு ஒரு மகாபுருஷன் அவதரிக்கிறார் அவர் மூலமாக தர்மம் புத்துணர்வு பெறுகிறது பகவான் இருக்கிறார் என்று அன்றந்த பிரகலாதனும் இன்று இந்த மகான் துக்காரம் நிரூபித்தார் இன்று நம் அனைவருக்கும் புனித தினம் மகாராஷ்டிர சரித்திரத்திலேயே மகத்தான அத்தியாயம் சிவாஜி தேகு கிராமத்திலே இருக்கானா இப்போ அங்க இருக்கான் ஆமா அவர் இப்ப அங்கதான் இருக்கிறாரு உடனே உங்க சேனைகளை அனுப்புங்க லபக்குன்னு பிடிச்சிடலாம் அரே பொம்மன் கி பச்சா நீ நிஜம் சொல்றேன் ஜூட்டா சொல்றேன் ஜூட்டா பேச்சு நம்ம வாயில வருமா பக்தன் மகாபக்தன் அச்சா அரே அப்துல் ரசாக் ஈ ஹுதூர் நம்ம சிப்பாய்களோட தேகு கிராமம்க்கு ஜாவ் அவர் சிவாஜிக்கு பந்த் கர்லாவ் அரே பொம்மன் பைட்டோ பைட்டோ சுல்தான் சாஹிப் நான் ரொம்ப துணிச்சலோட இந்த வேலையை செஞ்சிருக்கிறேன் நமக்கு ஏதாவது கிராமதானம் செய்யும் தர்றோம் தர்றோம் சிவாஜி நம்ம கையில கிடைச்சா பாதுஷாவுக்கு சிபாரிசு செய்து உனக்கு ஒரு கிராமம் நசரானா குடுக்க சொல்றான் மகாராஜா மகாராஜா எதிர்பார்த்த ஆபத்து வந்து விட்டது பிரபு என்ன விஷயம் நீங்கள் இங்கே இருப்பது முகலாயர்களுக்கு தெரிந்து விட்டது உங்களை பிடிப்பதற்காக பெரிய படை வருகின்றது அவர்கள் கிராமத்திற்குள் வருவதற்கு முன் நாமே சென்று அவர்களை எதிர்ப்போம் கட்சியோ வீரமன்னமோ தெரிந்து கொள்வோம் புறப்படுங்கள் ஜெய் பவானி மகாராஜா நில்லுங்கள் நில்லுங்கள் அவசரப்படாதீர்கள் அவர்கள் தக்க யுத்த ஆயத்தத்துடன் வருகிறார்கள் நாம் இந்த சமயத்தில் அவர்கள் எதிர்க்கப் போவது முறையாக அதற்காக நம்மை சும்மா இருக்க சொல்கிறீர்களா அந்த மீனேச்சர்களுக்கு பயப்பட்டு ஓடி போக வேண்டுமா திடீர் போராட்டங்கள் நமக்கும் நம் வாழுக்கும் பழக்கம்தான் மகாராஜா தங்கள் தெளிவும் துணிவும் வீர பராக்கிரமும் எனக்கும் தெரியும் ஆனால் சாகசமே எதையும் சாதித்தோம் இருட்டிலே உள்ள இந்து மத தர்மாலயத்துக்கு அணையாத விளக்கு அடிமைத்தனத்தால் ஆழ்ந்து போகின்ற பாரத தேசத்தின் பழம்பெருமையை நிலைநிறுத்தும் மூலஸ்தம்பம் நீங்கள் கோடிக்கணக்கான உயிர்களை விட உங்கள் உயிர் எங்களுக்கு இன்று மதிப்பு மிக்கது உங்களைப் போன்ற வீர பெருமகனை எங்களால் இழக்கவும் முடியாது இணங்கவும் முடியாது துக்காராம் சுவாமி என்னை போக விடுங்கள் புனித தீர்த்தம் சிந்திய கோயில் ரத்தம் பெருகி ஓடக்கூடாது ரங்கரின் ஆலயம் ரணகரமாக கூடாது ஆகாது என் பாண்டுரங்கன் இருக்கும் வரை இன்று எந்த அசம்பாவிதமும் நடந்து விடாது அந்த சக்கரதாரியே இந்த அக்கிரமத்தை அடக்குவார்
கருணாமயா தேவா கதியல்லவா நீவா பண்டரீத பாண்டுரன் கவிக்கலாம் இறைவா நீவா கருணாமயா தேவா தாய்நாட்டின் பேட்காக்கும் மகராஜ நின்று உன்பாத நிழலில் நிற்கின்றாரே தாய்நாட்டின் பேட்காக்கும் மகராஜ நின்று உன்பாத நிழலில் நிற்கின்றாரே பகைவரை அழித்து பிரபுவை காத்து பகைவரை அழித்து பிரபுவை காத்து பாரத கௌரவம் நிலைநாட்டவா கருணாமயா தேவா கதியல்லவா நீவா பண்டரீச பாண்டுரன் கவிக்கலாம் இறைவா நீவா கருணாமயா கொடியவ பகைவன் நீதானே நல்லவ துணைவன் நீதானே கொடியவ பகைவன் நீதானே நல்லவன் துணைவன் நீதானே பரம பக்தரை மறந்தனை என்றால் கருணை கடல் என தேறியதற்காக அபயம் தந்திடவாவா அன்பர்களை காப்பாற்றவா அபயம் தந்திடவாவா அன்பர்களை காப்பாற்றவா பாண்டுரங்க ஹரி ஜெய ஜெய ராமகிருஷ்ண ஹரி ஜெய ஜெய பாண்டுரங்க ஹரி ஜெய ஜெய ராமகிருஷ்ண ஹரி ஜெய பாண்டுரங்க ஹரி ஜெய ஜெய ராமகிருஷ்ண ஹரி ஜெய ஜெய பாண்டுரங்க ஹரி ஜெய ராமகிருஷ்ண ஹரி ஜெய பண்டரிநாதா பாண்டுரங்க பண்டரிநாதா பாண்டுரங்க விட்டல விட்டல பாண்டுரங்க விட்டல விட்டல பாண்டுரங்க பாண்டுரங்க
ராஜா கேட்டீர்களா விந்தை? என்ன? நீங்கள் இங்கே இருக்க அங்கே யுத்த களத்தில் எண்ணற்ற சிவாஜிகள் தோன்றி எதிரிகளை விரட்டி விட்டார்கள். ரங்கா, பாண்டுரங்கா, எல்லாம் அந்த பாண்டுரங்கனின் லீலை. மகாத்மா, உங்கள் பக்தி வென்றது, என் வாழ்வு பயன் பெற்றது. எனக்கு இந்த ராஜ்யமும் வேண்டாம், ராஜாங்கமும் வேண்டாம். என்னை உங்கள் சீடலாக ஏற்றுக்கொள்ளுங்கள் சுவாமி. வேண்டாம் மகாராஜா, அது கூட. ஆஸ்திகம் நிலைத்திருக்க ஹரிதாசர்கள் இறை பணி செய்திட வேண்டும். ஆட்சியும் நிலைத்திருக்க தாய் நாட்டினை அரசனே காத்திட வேண்டும். காவலன் கடமையான குலதர்மம் விடாதே, வீரனுக்கு கைவாளே தெய்வமாகும், தேசத்தை பாலனம் செய்வாய் ராஜராஜனே. உங்கள் ஆணைக்கு தலை வணங்குகிறேன். பெரியவர்களே, துக்காராம் போன்ற மகாபக்தர்களை ஈன்றதால் நம் தேசம் சிறப்புற்றது. இந்த பெரியவரின் உபதேசங்களை கேட்டு களைத்தேறுங்கள். மகாபக்த துக்காராம், மகாபக்த துக்காராம், மகாபக்த துக்காராம். அரே தேவக்கோ, சிவாஜி அங்க இருக்கான்னு ஜூட்டா பேச்சு சொல்லி நம்மளுக்கு டோக்கரா கொடுத்தே உன் பேச்ச நம்பி நம்மள் மோசம் போனா. சுல்தான்ஜி, சிவாஜி அங்கதான் இருக்கிறான். நான் போய் சொல்வேனா, பக்தன் மகாபக்தன், என் பேச்ச நம்புங்க. பத்மாஷ் தேவி, மனமாற தெய்வத்தை நம்பும் பக்தனுக்கு மனக்குறையே இல்லை என்று துக்காராம் நிரூபித்து அபங்கங்களை பூர்த்தி செய்து மக்களிடையே ஆத்திகத்தை பரப்பிவிட்டான். அதனால் அந்த மகாபக்தனுக்கு முக்தியளிக்க விரும்புகிறேன். நாளையே கருட வாகனம் அனுப்பி சரீரத்தோடு நமது சன்னதிக்கு அழைத்துக் கொள்வோம். சுவாமி, இதுவரையிலும் எந்த பக்தனுக்கும் கருட வாகனம் அனுப்பியதில்லை, சரீரத்தோடு நம் சன்னதிக்கு நீங்கள் அழைத்துக் கொண்டதும் இல்லை. துக்காராமிடம் மட்டும் இந்த பரிவு ஏன் சுவாமி? பரிவு இல்லை தேவி, இது துக்காராமின் பக்திக்காக. பக்தனாக வாழும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நாள் முக்தி என்பது நிச்சயம். ஆனால் பெண்டு பிள்ளைகளையும் மக்களையும் விட்டு போய் எங்கேயோ மௌனமாக உட்காராமல் தன் குடும்ப பொறுப்புகளை நல்ல முறையில் நிறைவேற்றி மக்களோடு வாழ்ந்து அவர்களுக்கு ஞான போதனை செய்து அந்த மக்கள் சேவையிலேயே மாதவனை பார்க்கும் தூயவருக்கே முதலில் முக்தி. அம்மாதிரி பக்தனிலே துக்காராம் தலை சிறந்தவன். ஏன் கிரடவாகரம் அனுப்புகிறேன் தெரியுமா? பகவான் இருக்கிறார் என்றும் நிச்சயமாக நமக்கு முக்தி அளிப்பார் என்றும் பக்தர்களுக்கு எடுத்துக்காட்டத்தான். துக்காராம் பூத உடலுடன் இங்கு வருவது வருங்காலத்தில் ஆஸ்திகருக்கு ஒரு ஆதாரமும் நாஸ்திகருக்கு ஒரு உதாரணமும் ஆகும். அப்பாவுக்கு இஷ்டமான சக்கர பொங்கல் தான் பண்றேம்மா. எங்களுக்கு போடுமா? அப்பா வரட்டும், எல்லாருக்கும் ஒன்னா போடுறேன். நீ ஒரு பைத்தியக்காரி, அவரிலுமே எங்க வருவாரு? வைகுண்டம் போறாரா? கருட வாகனமும் வர்றதா? ஊரெல்லாம் கூட்டமா பார்க்க போறாங்க. நிஜம்தானாமா? ஐயோ, நான் ஏமாந்து போயிட்டனே. என்னையும் தன்னோட வைகுண்டம் வரணும்னு எவ்வளவோ வற்புறுத்தினாரு. எப்பவும் சொல்றதுன்னு சும்மா இருந்துட்டனே. உண்மையு நினைக்கிறானே. பரம புண்ணிய நாமம் பாண்டுரங்க நாமம். பாண்டுரங்கன் சந்நிதி பக்தன் விரும்பும் பொன்னிதி, பாண்டுரங்கன் சந்நிதி பக்தன் விரும்பும் பொன்னிதி. பிரபுவை போல வள்ளலே ஜெகத்தில் யாரும் இல்லையே. பாண்டுரங்க நாமம் பரம புண்ணிய நாமம் பாண்டுரங்க நாமம். தாசரான பக்தரின் தாசனே துக்காராம், தாசரான பக்தரின் தாச
துக்காராம் என்னை வாழ்த்தி நீங்களே சொல்ல வேண்டும் ராம் ராம் சொல்ல வேண்டும் ராம் ராம் சொல்ல வேண்டும் ராம் ராம் பாண்டுரங்க ஹரி ஜெய ஜெய ராமகிருஷ்ண ஹரி ஜெய ஜெய பாண்டுரங்க ஹரி ஜெய ஜெய ராமகிருஷ்ண ஹரி ஜெய ஜெய பாண்டுரங்க ஹரி ஜெய ஜெய ராமகிருஷ்ண ஹரி ஜெய ஜெய பாண்டுரங்க பாண்டுரங்க விட்டல விட்டல பாண்டுரங்க 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 சாமி பாண்டுரங்க விட்டல விட்டல பாண்டுரங்க